வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம். அப்போகலிப்ஸ் chapitre 3 verset 8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். சரி, இந்த திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்ற அந்த பதம் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தெரிந்த ஒரு பதம். Le fait qu'il marque qu'il y a une porte ouverte et que je ne la fermerai pas, tous les chrétiens le connaissent. ஒரு தைரியத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை. C'est une parole qui donne du courage. விசேஷமாக மனம் உடைந்து போயிருக்கும் பொழுது. Surtout quand notre cœur est brisé. தைரியத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை. C'est une parole qui donne du courage. ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கிற வார்த்தை. Elle donne une attente. விசேஷமாக சபைகளுக்கு இதை ஒரு வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுக்கும்போது. Surtout pour les églises quand le Seigneur donne comme une prophétie. சபைகளுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. Ça devient une bénédiction pour les églises. இப்போ இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த வார்த்தை தெரியும். Vous connaissez cette parole. ஆனால் பிரச்சனை என்னவென்றால். Mais quel est le problème? அந்த நேற்றும் இதே போல தான் நான் உங்களுக்கு பேசினேன். Mais hier aussi j'ai parlé de la même chose. சிமர்னா சபைக்கு ஆண்டவர் சொன்னது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். Il a dit à l'église de Smyrne, je connais tes œuvres. அதுபோல இந்த இடத்திலேயும் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று தொடங்குகிறது. Et ici aussi il commence en disant je connais tes œuvres. அப்போ கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்றவுடன் மறுபடி பழையபடி நம்முடைய கிரியைகளை இதிலே போட்டுக்கொள்ள கூடாது. Donc quand on dit que je connais tes œuvres, il faut pas penser à nos propres œuvres. நேற்று சிமர்னா சபையின் கிரியைகளை பற்றி உங்களுக்கு சொன்னேன். Hier j'ai parlé à propos des œuvres de l'église de Smyrne. ஆனால் அந்த கிரியைகள் இங்கே சொல்லப்பட வழி இல்லை. Mais il n'y a aucune possibilité que ce soit les mêmes œuvres qu'on a parlé hier. ஏனென்றால் இது வேறொரு சபை. Pourquoi? Parce que ici c'est une autre église. இவர்களை பார்த்து உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னது எதை குறிக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். Aujourd'hui on va trouver en regardant eux quelles sont leurs œuvres à eux. ஏனென்றால் Pourquoi? அந்த திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று அந்த சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தம். La promesse qu'il dit en disant je mets devant toi une porte ouverte. இவர்கள் கிரியைகளோடு சம்பந்தப்பட்ட வாக்குத்தத்தம். C'est une promesse qui va avec leurs œuvres à eux. சும்மா ஒரு சபையை பார்த்து இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்ல மாட்டார். En regardant simplement une église, le Seigneur il dira pas j'ai mis une porte ouverte devant toi. இப்போ யாரையாவது நீங்கள் பார்த்து சொன்னால், ஒரு பழக்கம், தமிழர்களுக்கு ஒரு பழக்கம். Les Tamouls ils ont une habitude. என் வீட்டு வாசல் எப்பவும் உங்களுக்காக திறந்திருக்கும். La porte de ma maison elle est toujours ouverte pour vous. என்ன அர்த்தம்? Quel est la qu'est-ce que ça veut dire? எங்க வீட்டுக்கு வாங்கன்னு அர்த்தம். Ça veut dire venez chez nous. அப்படி வரும்போது Et quand ils viennent ainsi? வரவா வேணாமான்னு கேட்காதீங்க. Pas besoin de se demander est-ce que vous avez besoin de venir ou pas. அதுதான் அர்த்தம். அப்படி தானே? C'est ça que ça veut dire. எங்களுக்கு முடியுமா உங்களை வரவேற்க? Est-ce que vous pouvez m'inviter? எங்களுக்கு உங்களை பராமரிக்க முடியுமா? Est-ce que vous pouvez nous occuper de vous? Appointment எடுத்து கொண்டு வர வேண்டுமா? Est-ce qu'il faut que je prenne un rendez-vous? என்றெல்லாம் நீங்கள் யோசிக்காதீர்கள். Vous n'avez pas besoin de réfléchir à ça. இதுதான் அர்த்தம். C'est ça que ça veut dire. அதற்கு இப்படி ஒரு அர்த்தம் இல்லை. Il n'y a pas de signification comme ça. அதாவது உங்களை பார்த்து யாராவது சொன்னால் அவர்கள் உங்களை நாய் என்று சொல்லுவதாக அர்த்தம் இல்லை. C'est pas quelqu'un qui vous dit comme si vous disiez que vous êtes un chien. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? சும்மா யாராவது வீட்டுக்குள்ள வந்தா என்ன தெரியுமா சொல்லுவோம்? Si quelqu'un il rentre comme ça dans une maison qu'est-ce qu'on dit? கபார் தரந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி நுழை. Regarde il rentre comme un chien passant qui rentre dans une maison. அப்ப உங்களை பார்த்து யாராவது சொன்னா எங்க வீடு உங்களுக்காக எப்பவுமே திறந்திருக்கும். அப்ப என்ன நாய்ங்கறீங்களா? அப்படினா அர்த்தம் கிடையாது. Vous pouvez pas dire je vous avais dit la porte elle est ouverte pour moi donc vous traitez aussi de chien. என் வீட்டு வாசல் என் வீட்டு கதவு உங்களுக்காக திறந்திருக்கும் என்று சொல்லும்போது Quand on dit ma porte la porte de ma maison est toujours ouverte. அதை செவி கொடுக்கிறவர்கள் அதை குறித்து ஏதோ செய்ய வேண்டும் என்றல்லவா அர்த்தம். Ça veut dire que ceux qui entendent cette parole doivent faire quelque chose. ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் 3ஆம் அதிகாரங்களிலே ஏழு சபைகளோடு பேசுகிறார். Le Seigneur dans l'Apocalypse chapitre 2 et verset 3, chapitre 3, il a parlé à propos des 7 églises. அதிலே இந்த ஒரே ஒரு இடத்திலே மட்டும் தான் இதோ உனக்கு முன் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி Et il y a qu'à cet endroit qu'il dit j'ai mis une porte ouverte devant toi.
எபேசு சபைக்கு அதை சொல்லவில்லை. Il a pas dit à l'église d'Éphèse. அவ்வளவு உபத்திரவங்களோடு முன்னேறி சென்ற அந்த அருமையான சிமர்னா சபைக்கு கூட சொல்லவில்லை. Et même à cette église de Smyrne qui était dans les tribulations, il ne lui a pas dit ça. சார்தை சபைக்கு சொல்லவில்லை. Il a pas dit ça à l'église de Sardes. பெர்கமு சபைக்கு சொல்லவில்லை. À l'église de Pergame non plus. கடைசி சபையாகிய லவோதேக்கியாவுக்கு சொல்லவில்லை. À l'église de Laodicée non plus, il l'a pas dit. தியத்திரா சபைக்கு சொல்லவில்லை. Il a pas dit à l'église de Thyatire non plus. ஆனால் நீங்கள் இந்த இடத்திலே பார்த்தால் பிலதெல்பியா சபைக்கு தான் சொல்கிறார். Mais il dit cela à l'église de Philadelphie uniquement. அதற்கு முதல்ல உள்ள வசனத்தை பார்த்தால் அதிலே இருக்கிறது பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால். Quand vous voyez le verset précédent, il dit c'est écrit à l'ange de l'église de Philadelphie. பரிசுத்தமுள்ளவரும் celui qui est saint, சத்தியமுள்ளவரும் celui qui est véritable, தாவீதின் திறவுகோலை உடையவரும் celui qui a la clé de David. திறவுகோல் சாவி வச்சிருக்கிறார். Il a la clé. சாமிய சும்மா என்ன சுத்திக்கிட்டு கலஸ் காட்டுறதுக்காக வச்சிருப்பாங்க. La clé pourquoi on la sait? Est-ce que c'est juste pour montrer? சாவி என்னத்தை செய்யும்? La clé qu'est-ce qu'elle fait? திறக்கும். Elle ouvre, elle ferme. சரியா? சாவியை கையிலே வைத்திருக்கிறவர் celui qui a la clé dans ses mains, அதால் தலையை சொறிவதற்கு வைத்திருக்க மாட்டார். Il le garde pas pour se frotter sa tête. எதையோ திறக்கவும் மூடவும் தான் வைத்திருப்பார். La clé il l'a juste pour fermer ou pour ouvrir quelque chose. யார் வைத்திருந்த திறவுகோலை வைத்திருக்கிறாராம்? Qui avait cette clé? சொந்த திறவுகோல் அல்ல, தாவீது வைத்திருந்த திறவுகோல். C'était David lui-même qui l'avait. அது எப்படி தாவீதுடைய திறவுகோலை இவர் வச்சிருக்க முடியும்? Et comment ça se fait que David lui pouvait avoir cette clé? காரணம் தாவீதுக்கு கொடுத்ததே இவர் தான். Parce que c'est lui qui a donné la clé à David. இஸ்ரவேலில் மாத்திரமல்ல உலக சரித்திரத்திலேயே சிறந்த ஒரு அரசனாக இருந்து சாதனை படைத்த மனிதன் தாவீது. Dans tout Israël et dans toute la terre le meilleur des rois qui a fait des grandes choses c'est le roi David. தாவீதினுடைய காலத்தில் அரசாட்சியின் காலத்தில் pendant le règne du roi David இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல non seulement les Israélites இஸ்ரவேலை சூழ இருந்த அரசர்களும் தாவீதுக்கு பயந்து நடுங்கினார்கள். Tous les rois qui entourer la nation ils avaient la crainte de David. ஆகவே யாராவது ஒருவன் ஏதாவது ஒரு நாட்டுக்குள்ளே போய் si quelqu'un rentrait dans un pays அங்கே அந்த நாட்டு எல்லையிலே அந்த அதிகாரிகள் அவனை நிறுத்தி si les responsables de ce pays se l'arrêtaient aux frontières எங்கள் நாட்டுக்கு வருகின்ற அந்நியன் நீ எதற்காக வருகிறாய் என்று கேட்டால் si on lui disait que toi tu es un étranger pourquoi tu rentres dans notre pays என்ன பொருட்கள் கொண்டு வருகிறாய் என்னத்துக்காக வருகிறாய் உன்னை சோதனை போட்டு தான் அனுமதி கொடுப்பதா இல்லையா என்று தீர்மானிக்க Et quand ils disent quels sont les objets que tu amènes, on est obligé de te contrôler avant que tu rentres. இவன் சின்ன ஒரு ஓலையை எடுத்து காட்டுவான். Il montre un petit papier. அதிலே ஒரு கையெழுத்து இருக்கும். Et là-dessus il y avait une petite signature. இதை கொண்டு வரும் நபர் எனக்கு வேண்டியவன். Celui qui apporte cette chose c'est quelqu'un qui je connais. இவன் எந்த நாட்டுக்கும் போவதற்கு இவனுக்கு உதவி புரியவும். Il a un laissez-passer pour aller dans n'importe quel pays. நன்றி இங்கனம் தாவீது இஸ்ரவேலின் ராஜா. Merci c'est David le roi d'Israël. இதை அவன் காட்டினவுடன் Et dès qu'il montre cela அந்த இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் கஸ்டம் ஆபீசர்ஸ் எல்லாம் ஐயா வாங்க ஐயா வேண்டிய மாதிரி எங்க நாட்டுல இருந்துட்டு போங்க ஐயா என்று சொல்லுகிற அளவுக்கு தாவீதுக்கு மவுசும் மதிப்பும் இருந்தது. Le contrôle de douane tous les contrôles d'immigration tous ils disaient rentrez respectueusement tellement David était populaire. நான் காரணத்தோட தான் உங்களுக்கு இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். Je dis ça parce que j'ai vu. தாவீதின் திறவுகோல் என்றால் La clé de David அது ஒன்றும் ஆவிக்குரிய அர்த்தம் அல்ல. Elle n'a pas de signification spirituelle பரலோக காரியங்களை திறப்பதற்குரிய சாவி இல்லவே இல்ல அது போய் c'est pas la clé pour aller ouvrir le ciel சாத்தானுடைய வேலைகளை மூடுகின்ற சாவி c'est pas non plus la clé pour fermer la porte des œuvres de Satan அதுவும் போய் ça aussi c'est mensonge இந்த பரலோகத்தை திறக்கிறதுக்கு அங்க நான் பூட்டியா வச்சிருக்கேன் la clé du paradis ça pas besoin parce qu'elle est toujours ouverte சாத்தான பூட்டி கதவுல லாக் பண்ணவ முடியும் அவன் உள்ள காலட்ட இங்கன வந்துரும் mais vous savez Satan il n'a pas non plus fermé à clé lui il rentre directement எல்லாவற்றையும் ஆவிக்குரிய அர்த்தத்திலே பார்க்க கூடாது. Il ne faut pas regarder tout par une raison spirituelle. இந்த நீதிமொழிகளிலே சொல்லுகிறது. Dans le livre des proverbes il est dit. மூடன் செய்கிற சில வேலைகள். C'est l'insensé ce qu'il fait. இந்த ரோட்டில் போகிற நாயினுடைய காதை பிடித்து இழுப்பதற்கு சமானம். Il est comparable à celui qui tire les oreilles d'un chien qui est sur la rue. அதிலே ஆவிக்குரிய அர்த்தமே கிடையாது. Donc il n'y a pas de signification spirituelle. தெருவில் இருக்கின்ற நாயின் காதை பிடித்து இழுத்தால் Si vous allez tirer l'oreille d'un chien qui est dans la rue என்ன நடக்கும் என்று Qu'est-ce qu'il va faire?
நீங்கள் வேண்டுமானால் சோதித்து பாருங்கள். Si vous voulez, vous pouvez aller contrôler dehors. ஒரு தடவை அதை செய்த பிறகு, une fois que vous aurez essayé une fois, அந்த வசனத்தை நீதிமொழியிலே வாசித்தால் நன்றாக புரியும். Après vous lisez dans le livre des proverbes et vous comprendrez bien. அதை வாசித்துக் கொண்டே அந்த கடிபட்ட இடத்தையும் பார்க்கும்போது அந்த வார்த்தை ஜீவனாய் உள்ளே வரும். Et vous allez lire en même temps le verset qui va avec et vous allez regarder votre plaie et cette parole elle sera vivante. ஆவிக்குரிய அர்த்தம் இல்லாத விஷயங்களெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் எடுக்க கூடாது. Là où il n'y a pas de signification spirituelle, ce n'a pas besoin d'aller chercher. ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளதில் ஆவிக்குரிய அர்த்தத்தை இல்லாமல் ஆக்கவும் கூடாது. Là où il y a des raisons, des significations spirituelles, il ne faut pas non plus enlever toute raison spirituelle. தாயை போல தேற்றுவேன் சொன்ன உடனே, quand il dit je te consolerai comme une mère, ஐயோ ஆண்டவர் மடியில போய் ஏறிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க போறேன்னு நினைக்கப்படா. Il ne faut pas dire oh, je vais me poser sur les genoux du Seigneur et je vais me câliner. ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் என்று சொல்லும்போது, quand il dit je te consolerai comme une mère console son enfant, எந்த நேரம் பார்த்தாலும் சில பேர், que certains tout le temps, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகும்போது, ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு போகும்போது, quand on se déplace d'une ville à une autre ville, ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போகும்போது, quand on va d'un village à une autre village, பயம் இல்லாமல் போகக்கூடிய அந்த அதிகாரத்தை குறிக்கிறது. Ça signifie vraiment le fait d'aller avec autorité sans aucune crainte. அந்த திறவுகோலை உடையவரும், celui qui a cette clé là, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், celui qui ouvre que c'est quelque chose qu'on peut pas fermer, அதாவது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு பட்டணத்திலிருந்து இன்னொரு பட்டணத்துக்கு ஆண்டவர் அனுப்பினால் அதை எவனுமே தடுக்க முடியாதாம். இந்த இடத்துல Si le Seigneur il vous envoie d'un pays à un autre ou d'une ville à une autre, si le Seigneur l'envoie, personne ne peut l'empêcher. அதே போல ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரமாய் இருக்கிறவர் தான் சொல்லுகிறார். Et il est dit en fin de compte quelqu'un qui ne peut pas fermer ce qui est ouvert. அப்ப முழுக்க முழுக்க இதை யார் சொல்லுகிறார்? Donc qu'est-ce qui dit cela? ஜனங்களை கிறிஸ்தவர்களை நாடு விட்டு நாடு, பட்டணம் விட்டு பட்டணம், கிராமம் விட்டு கிராமம் அனுப்பும் அல்லது அனுப்பாமல் விடும் அந்த அதிகாரம் உடையவராக இயேசு இந்த இடத்துல பேசுகிறார். Le Seigneur Jésus qui a l'autorité, qui peut donner l'autorité de se déplacer de village en village ou de ville en ville, c'est lui qui parle. அப்படியானால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும், ஆண்டவர் என்னத்தை தான் சொல்லுகிறார் என்று. Donc vous pouvez vous réfléchir, mais de quoi parle le Seigneur? அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரே வழி, un seul moyen pour le trouver. Philadelphia என்ற அந்த பட்டணத்தை பற்றி ஆராய வேண்டும். Nous devons connaître à propos de la ville de Philadelphie. அங்க இருக்கின்ற சபையை பற்றி ஆராய வேண்டும். Et nous devons aussi rechercher à propos de l'église de Philadelphie. நான் உங்களுக்கு நேற்று கூட சொன்னேன், அந்த வெளிப்படுத்தலிலே வருகின்ற அந்த ஏழு சபைகளில், Moi j'ai dit hier encore à propos des églises, des sept églises de l'Apocalypse. ஐந்து சபைகளில் ஆண்டவர் குறை கண்டார். Dans les cinq églises, il a trouvé des défauts. இரண்டு சபைகளில் குறை காணவில்லை. Dans les deux autres églises, il n'a pas trouvé de défaut. ஒன்று நேற்று பார்த்த சிமர்னா சபை. Là hier on a lu, c'est l'église de Smyrne. அடுத்து இன்று பார்க்கும் இந்த Philadelphia சபை. L'autre aujourd'hui, l'église qu'on voit, c'est l'église de Philadelphie. இந்த சபையிலே ஆண்டவர் குறையை சொல்லவே இல்லை. நீங்கள் அந்த செய்தியை வாசித்து பார்த்தால் தெரியும். Et quand vous allez voir après, vous allez voir il n'a pas donné de défaut à ces églises. சின்ன ஆசியாவிலே சிமர்னா என்கிற பட்டணத்துக்கு கொஞ்சம் தொலைவில் இந்த Philadelphia பட்டணம் அமைந்திருந்தது. Dans l'église de la partie de l'Asie mineure, pas loin de Smyrne, il y avait la ville de Philadelphie. இந்த ஏழு சபைகளுமே இன்றைக்கு துருக்கி பிரதேசத்தில் இருக்கிறது, காணப்படுகிறது. Et ces sept églises se trouvent maintenant dans le pays de Turquie. இந்த Philadelphia பட்டணம் ஒரு ரோம பட்டணம். Cette ville de Philadelphie, elle est une ville romaine. ஆனால் அதிகமான கிரேக்கர்களும் அங்கு வாழ்ந்து வந்தார்கள். Mais il y avait beaucoup de Grecs aussi qui vivaient en Philadelphie. என்ன காரணமோ தெரியாது. On ne sait pas pour quelle raison. அங்கு வாழ்ந்தவர்கள் எல்லாரும் நல்ல பரோபகாரிகள். அந்த பட்டணத்திலே வாழ்ந்த எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். Et tous ces gens, ils se connaissaient entre eux. எல்லாரும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்வார்கள். Ils se saluaient entre eux. யாரும் யாரையும் கொள்ளை அடிக்க மாட்டார்கள். சரித்திரத்தின்படி சொல்லுகிறேன். Selon l'histoire je peux dire qu'ils ne se volaient pas entre eux. அப்போ அந்த Philadelphia என்கிற நகரம் வந்து Philadelphia என்ற பெயரை பெற்றதே அங்கிருக்கின்ற ஜனங்களுடைய நடத்தையின் அடிப்படையில். La ville de Philadelphie elle a eu un surnom, un bon nom à cause de la conduite des gens.
கிரேக்க மொழியில் ஃபிலேயோஸ் என்றால் அன்பு. En grec, philéos, ça veut dire amour. மூன்று விதமான அன்பு இருக்கிறது. Il y a trois sortes d'amour. Agape என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த அன்பு. Agape, c'est l'amour que le Seigneur nous donne. Philéos என்பது பாசம். Philéos, c'est vraiment la tendresse. Eros என்ற ஒரு காம அன்பு இருக்கிறது. Eros, c'est vraiment l'amour que comporte une personne. அப்போ இந்த இடத்துல philéos என்பது பாசத்தை குறிக்கும். சரியா? Ici, philéos, c'est vraiment la tendresse. Adelphos என்றால் சகோதரர். Adelphos, c'est vraiment l'amour entre amis. Votre frère Philéos Adelphos என்ற அந்த இரண்டு சொற்களின் சேர்க்கை தான் Philadelphia. Et en mettant Philéos et Adelphos, c'est là ça vient Philadelphie, la ville. சகோதர ஸ்நேகம் என்ற அர்த்தம். C'est-à-dire vraiment l'amour entre frères. உலக பிரகாரமாகவே அந்த பட்டணத்திலே வாழ்ந்தவர்கள் இப்படி ஒருவரை ஒருவர் நேசிக்கின்றவர்களாய் இருந்தார்கள். Même dans le monde, les gens qui vivaient dans cette ville, ils s'aimaient les uns les autres mutuellement. யாருக்காவது அண்டை அயல் பட்டணங்களிலே கிராமங்களிலே யாருக்காவது ஏதாவது ஆபத்து வந்துவிட்டால், si dans une autre ville ou village il y avait un danger pour les autres, இவர்கள் அவர்களுக்கு உதவி செய்தார். Il partait tout de suite les aider. இப்படி நல்ல தயாள குணமுள்ள, donc c'était des gens qui étaient très généreux, கொடுக்கிற மனப்பான்மை உடைய, des gens qui savaient donner, ஜனங்களாய் இவர்கள் இருந்தார்கள். Ils étaient ainsi ces gens-là. இப்போ இரட்சிக்கப்பட முன்பு நமக்கு இருக்கின்ற குணாதிசயங்கள் இரட்சிக்கப்பட்ட பிறகும் வரும் அல்லவா? Les caractères qu'on avait avant notre salut, on pouvait un peu l'avoir aussi après notre salut. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று சொல்வார்களே. On dit tout ce qu'on a appris quand on était au berceau, ils peuvent revenir même jusqu'à notre mort. சரியானால் இரட்சிக்கப்படுவதற்கு முன்பு ஒருவன் மரித்து மறுபடி பிறக்கின்றபடினால் அதோடு அவனுடைய தொட்டில் பழக்கம் போக வேண்டும். Mais normalement celui qui est sauvé, il a été baptisé, tout ce qu'il a appris dans son enfance doit disparaître. ஆனா நமக்கு அது வந்து கொண்டு தான் இருக்குது. Mais pour nous de temps en temps ça revient. ஆனா உண்டா இல்லையா? Oui non. ரட்சிக்கப்பட்ட பிறகு அதுக்கு முன்ன இருக்கிற பழைய விஷயங்கள் போயிடுதா? Est-ce que une fois qu'on a été sauvé, tout notre caractère ancien est complètement parti? சில நேரம் போயிருது. Quelquefois ça part. அப்புறம் பார்த்தா வந்துருது. Mais après on voit tout à coup ça revient. எப்போ வந்தது எப்படி வந்தது தெரியாது. Mais on sait pas quand c'est venu, comment c'est venu. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்பது சரிதான். Donc le proverbe qui dit ce qui a commencé dans son enfance continue jusqu'à la mort, c'est vrai. அப்போ இவர்கள் ரட்சிக்கப்பட்டு வந்த பொழுது அங்க சபை தொடங்கின பொழுது, donc quand ils ont été sauvés et que cette église a été commencée, சும்மாவே உலகத்துல இருக்கும் பொழுதே நல்லவர்களாக இருந்தார்கள். Même quand ils étaient simplement dans le monde, ils étaient des gens bons. தயாள குணமுள்ளவர்களாக இருந்தார்கள். Ils étaient des gens généreux. சகோதர அன்பில் இருந்தார்கள். Ils avaient l'amour fraternel. ரட்சிக்கப்பட்டு வந்து விட்டால் என்ன ஆகும்? Et une fois qu'ils ont été sauvés, quel était leur état? இன்னும் அதிகமாக பெருக்கெடுத்து விட்டது. Encore ils étaient plus généreux. Philadelphia சபை தான் இந்த ஏழு சபைகளிலேயும் சிறந்த சபை. L'église de Philadelphie, elle était la meilleure église de toute cette église, de toutes ces églises. அந்த சபையிலே இருக்கின்ற எல்லாரும் எல்லாரையும் நேசித்தார்கள். Les gens dans cette église, ils s'aimaient tous entre eux. அங்கு போட்டி இல்லை, பொறாமை இல்லை. Il n'y avait pas de jalousie, il n'y avait pas de querelle. பரலோக மாதிரி இருந்தது. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், Philadelphia சபை பரலோக மாதிரி இருந்ததா. Et l'église de Philadelphie, selon l'histoire, était comme le ciel. அது மாத்திரமல்ல, அவர்கள் தான் சபையின் மூலம் மிஷனரிகளை அனுப்புகின்ற ஒரு ஊழியத்தை உலக சரித்திரத்திலே தொடங்கினார்கள். Non seulement ça, c'est cette église de Philadelphie qui a commencé le ministère d'envoyer des missionnaires partout dans le monde. உங்களில் யாராவது நீங்கள் கிறிஸ்தவ புத்தகங்களை படிக்கிறவர்களாக இருந்தால், si vous lisez des livres chrétiens, சில கிறிஸ்தவ தலைவர்களுடைய சரிதைகளை படிக்கிறவர்களாக இருந்தால், si vous lisez des livres historiques de livres chrétiens, உண்மையாக நல்லது அது தெரியுமா? சில பரிசுத்தவான்களின், c'est quelque chose de bon. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைகளை பற்றி படிப்பது நல்லது. C'est bon de lire des livres des personnes saintes qui ont écrit. Martin Luther, Hudson Taylor, Taylor, இன்னும் Charles Wesley, John Wesley, Charles et John Wesley, Smith Wigglesworth, Smith, John Bunyan, John Banner, Madhu Sundar Singh இந்தியாவுல. Et vous connaissez online Sadhu Sundar Singh. இப்படிப்பட்டவர்களை குறித்து படிப்பது நல்லது. Il est bon que vous lisez tous ces noms. சரியா? இப்படி இந்த புதிய நவீன உலகத்திலே 1791 இந்த உலகத்தின் முதல் மிஷனரி தந்தையாக ஏற்படுத்தப்பட்டவர் William Carey என்கிற ஒரு பரிசுத்தவான். Le premier missionnaire qui a été envoyé, le saint, c'est William Carey. இந்தியர்களுக்கும் இலங்கையர்களுக்கும் William Carey பற்றி தெரிந்தே ஆக வேண்டும். Et vraiment les Indiens et les Sri Lankais, vous devez connaître à propos de William Carey. ஏனென்றால் William Carey இல்லாவிட்டால் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் கிறிஸ்தவம் வந்திருக்காது. Pas William Carey, l'Inde et le Sri Lanka n'auraient pas connu le christianisme. எத்தனை பேருக்கு William Carey பற்றி
தெரியும் கொஞ்சமாவது. Combien de personnes savent un petit peu sur William Carey? எத்தனை பேருக்கு தெரியாது? பரவாயில்ல, அப்படியா இருந்தால் உங்களுக்கு நான் ஒரு அழகான கதையை சொல்லுகிறேன். Donc si c'est comme ça, je vais vous raconter une petite histoire. சரி, முதல்ல பாட்டா கதையை சொல்றேன். D'abord je vais vous raconter l'histoire de Bata. சரியா, இப்போ இந்த பாட்டா சொல்லும்போது உங்களுடைய பர்ஸ்க்குள்ள கையெல்லாம் போய் ரெடி ஆகணும். Et dès que je dis Bata, vous allez mettre votre main dans votre portefeuille. இந்த ஆண்டு விழாலயே இன்னைக்கு எடுத்த காணிக்கை தான் கூடுதலா வந்ததுன்னு வந்தாதான் எனக்கு பெருமை. Demain je vais être fier si on dit que c'est aujourd'hui qu'il y a eu plus d'offrandes. எல்லாரும் குறவா தான் போட போறாங்க. Mais je sais que les gens vont mettre peu. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? எல்லாரும் பாஸ்டர் சுரேஷ் மேல அன்பு. Parce qu'ils aiment trop Pasteur Suresh. பாஸ்டர் சுரேஷ்க்கு பெருமை வந்துட்டா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருன்னு தெரியுதா? Parce qu'ils disent Pasteur Suresh va devenir orgueilleux, Dieu s'oppose aux orgueilleux, donc il faut pas qu'il soit orgueilleux. அதனால எல்லாம் குறவா போட போறாங்க. Donc on va mettre un petit peu pour moi. கவனிங்க, பாட்டா ஒரு பாட்டா வந்து ஒரு ஒரு வாலிப பையன். Bata, c'était un jeune garçon. ஒரு 17-18 வயது பையன். À peu près il avait 17-18 ans. அவனும் இப்படித்தான் தெரு ஓரத்தில் இருந்து. Lui était dans les morts de rue. உடைந்த செருப்புகளை சப்பாத்துகளை திருத்துகிற ஒரு பையன். C'était un garçon qui réparait les souliers qui étaient déjà déchirés ou cassés. அவனுக்கு அம்மா அப்பா எல்லாம் இருந்தார்கள். Il avait ses parents. ஆனால் இவனுக்கு படிப்பு ஓடவில்லை. Mais il n'a pas pu étudier. ஆகவே இவன் செருப்பு தைக்கிறவனாக இங்கிலாந்து பாதையோரத்தில் இருந்தான். En Angleterre, il était dans les bords de rue en train de rapiécer les souliers. ஆனால் நல்ல ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு பையன். Mais c'était un enfant qui avait vraiment la piété, il avait la crainte de Dieu. சபைக்கு போய் வரும் பொழுது அவன் கேள்விப்படுவான், தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று. Quand il allait à l'église et qu'il repartait, il entendait qu'on fallait donner la dîme. அப்ப அவன் யாருடைய செருப்பையாவது தைத்து et quand il cousait le soulier de quelqu'un அவனுக்கு எவ்வளவாவது சில்லறை கொடுப்பார்கள் அல்லவா? On lui donnait quelques monnaies, n'est-ce pas? அந்த சில்லறையை எடுத்து il prenait cette monnaie முதலாவது அதில் பத்தில் ஒன்றை எடுத்து ஆண்டவருக்கென்று ஒதுக்கி வைத்து விடுவான். D'abord, il prenait le 1/10 et le mettait de côté pour le Seigneur. இது கற்பனை கதை அல்ல, 100க்கு 100 வீதம் உண்மையான கதை. Ce n'est pas une histoire d'imaginaire mais c'est 100% vrai. அப்போ இவன் அதை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே தசம பாகமாய் போடுவான். Le dimanche, il le mettait en tant que dîme au culte de dimanche. அப்போ இந்த இங்கிலாந்திலே மற்றவர்கள் எல்லாரும் காணிக்கைகள் போடும்போது En Angleterre, quand les autres y mettaient l'offrande, இவன் காணிக்கை போடும்போது quand lui il le mettait, இவனுக்கு கவலையாய் இருக்கும். Lui il était triste. நான் போடுகிற தசம பாகம் குறைவா இருக்கிறதே என்று. Il se disait mais la dîme que moi je donne elle est très peu. அநேகருக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தால் ரெண்டு விதமான உணர்வு வரும். Et les des personnes quand ils ont cette sensation, ils ont deux manières de penser. ஒன்று எரிச்சல் வரும். L'une ils seront irrités. என்னடா இது, இவ்வளவு நான் தசம பாகம் கொடுக்கிறேன், எனக்கு நல்ல ஆசீர்வாதம் வர மாட்டேன்ங்கிறது, மற்றவன் எல்லாம் பெரிய பெரிய தசம பாகம் போடுகிறான், ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார் இல்லை என்ற ஒரு எரிச்சல் வரும். D'abord ils seront irrités en disant mais moi j'ai donné la dîme et tout mais je n'ai aucune bénédiction, ils seront irrités. அல்லது ou sinon ஒரு அகமான உணர்வு வரும். ou sinon ils auront une impression d'être honteux, d'avoir la honte. எல்லாரும் பெரிய பணம் போடும்போது நான் இந்த சின்ன பணத்தை போட எனக்கு விருப்பம் இல்லை. இங்கிலாந்துல அந்த காலத்துல ஒரு தட்டிலே தான் எடுப்பார்கள், போடுகிற பணம் தெரியும். pourquoi ils disent mais tous ils mettent des billets mais moi je mets une petite chose parce qu'à l'époque en Angleterre on prenait l'offrande sur une assiette. ஆகவே இதை போடுவதை விட போடாமல் விடுவது நல்லது என்று தோன்றும். ils penseront mais au lieu de mettre ça il vaut mieux pas mettre. இவனுக்கு இந்த ரெண்டு உணர்வுமே வரவில்லை. lui il a pas eu ces deux impressions. இவன் நினைத்தான், lui il a pensé ஆண்டவருக்கு இவர்கள் எல்லாம் பெரிய பணம் போடும்போது eux ils mettent des gros billets pour le seigneur நான் போடுவது குறைவா இருக்கிறதே. même ce que je mets est peu. அடுத்த நாள் என்ன செய்தான்? le lendemain qu'est-ce qu'il a fait? அவனுக்கு கிடைத்த சில்லறையில் dans la monnaie qu'il a eu 10-ல் 2 எடுத்து வைத்தான் சபைக்கு. il a commencé à mettre deux parts en plus. அடுத்த வாரத்திலே 10-ல் 2 போடும்போது கொஞ்சம் கூடுதலாக பணம் போட்டான். et quand il a mis de la deux parts en plus c'était plus. அப்போதும் குறைவா இருந்தது. et là aussi ça paraissait peu. அடுத்த வாரம் 10-ல் 3 போட்டான். Et il a commencé à mettre 3 parts en plus. அப்பொழுது அவனுக்கு திருப்தி இல்லை. Et il était pas satisfait non plus. ஆனால் அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம் அவனுக்கு நடந்து கொண்டிருந்தது. Mais il y avait quelque chose qui se passait qu'il ne savait pas. அநேகருடைய செருப்புகளும் சப்பாத்துகளும் உடைய ஆரம்பித்தன. Beaucoup de gens commençaient à se déchirer leurs souliers. என்றால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் தானே? Parce que le Seigneur a dit. நீ தசம பாகம் காணிக்கை கொடுத்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. Il a dit si tu donnes la dîme et les offrandes je te bénirai. இப்போ இவன் ரொம்ப பிஸியாய் செருப்பு தைக்கிறவனாகி கொஞ்சம் நிறைய பணத்தை கொண்டு போய் போடுகின்ற ஒரு ஒரு நிலைக்கு வளர்ந்து கொண்டு வருகிறான். ஒரு சில வாரங்களுக்குள் il était en peu de semaines en train de grandir, il avait tellement de souliers qu'il gagnait beaucoup plus en plus. ஒரு நாள் வீட்டுக்கு அவன் பணத்தை கொண்டு போய் எண்ணி பார்த்தால் une fois quand il est rentré chez lui il a compté l'argent தேவைக்கு அதிகமாக இருக்கிறது. il y avait plus qu'il en avait besoin.
உடனே இவன் யோசித்தான். Et tout de suite il a réfléchi. ஆண்டவரே இனி Seigneur maintenant. நான் தசமபாகம் எடுக்க போகிறேன். C'est moi qui va prendre la dîme. உமக்கு பத்தில் ஒன்பதை கொடுக்க போகிறேன். Je vais te donner le 9 part. அடுத்த நாளிலிருந்து Et le jour d'après. பத்தில் ஒன்றை எடுத்து தனக்கென வைத்துக்கொண்டு Il s'est gardé une part pour lui. பத்தில் ஒன்பதை ஆண்டவருக்கு என்று ஒதுக்க ஆரம்பித்தான். Et 9 part il a donné au Seigneur. இப்போ பெரிய பணம் கொண்டு போய் போடுகிறான். Et maintenant il va mettre une grosse somme. அவன் சந்தோஷப்பட்ட போது ஒரு நாள் திங்கட்கிழமை பத்தில் ஒன்பதை போட்ட மறுநாள் அவன் பாதை ஓரத்திலே போய் அமர்ந்ததுக்கு என்ன ஒரு மனுஷனும் அவனிடத்திலே வர முடியாமல் போய்விட்டது Personne n'est venu pour faire accorder ses leurs souliers. ஏன் தெரியுமா? Savez pourquoi? கடுமையான மழை. Parce qu'il y avait une grande pluie. யாரும் வெளியே போகவில்லை. Personne ne pouvait sortir. வெளியே யாரும் போகாத அளவுக்கு அடை மழை பெய்தபடியால் Comme il y avait autant de pluie et que personne pouvait sortir. யாருடைய சப்பாத்தும் செருப்பும் உடையவில்லை. Personne n'avait déchiré son soulier. இவனிடத்தில் ஒருவனும் வரவில்லை. Il avait aucun client pour venir. இவனுக்கு மனம் உடையவும் இல்லை. Et son cœur n'était pas brisé pour autant. சந்தோஷமாக ஆண்டவருக்கு பாட்டு பாடிக்கொண்டே உட்கார்ந்திருந்த பொழுது Il était assis en train de chanter pour le Seigneur. தண்ணீர் அதிகமாக பெருக்கெடுத்து இப்போ அந்த பாதை ஓரங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. Il y avait கருப்பாக ஒரு புது விதத்தில் ஒரு என்னமோ செருப்பு மாதிரி வைத்திருக்கிறாயே கொடு பார்ப்போம் என்று அந்த கடந்த நாள் அவன் செய்த அந்த செருப்பை பார்த்தார். Cet homme ce client dit mais il y a une nouvelle chaussure à côté de toi donc il a regardé. ஓ வித்தியாசமா இருக்கு. Il a dit elle est différente. கீழ போட்டு இவரோட கால்ல போட்டு பார்த்தா சைஸும் சரியாக இருக்கிறது. Il a mis par terre, il a essayé et la taille était bonne. அவனிடத்தில் கேட்கிறார் எனக்கு இதை விற்கிறாயா எவ்வளவு என்று. Il lui a demandé est-ce que tu veux le vendre combien? இவன் விற்கிறதுக்காக செஞ்சான். Lui il l'a pas fait pour le vendre. சும்மா வந்த ரப்பர் அலியா செய்தான். Il a fait avec le caoutchouc qui a flotté. சார் எனக்கு தெரியாது ஏதாவது கொடுத்து எடுத்து கொண்டு போங்கள். Il a dit moi je sais pas monsieur mais prenez et donnez quelque chose. ஒரு ஷில்லிங் அந்த காலத்துல இருந்த இங்கிலாந்து பணம் ஒரு ஷில்லிங் கொடுத்ததை வாங்கி கொண்டு போனான். À l'époque une shilling ça coûtait très cher il a donné il a acheté. ஒரு ஷில்லிங் ஓ லா லா Mais disait une shilling c'est très cher. ஒரு ஷில்லிங் ஒரு வாரத்துக்கு கிடைக்கிற பணம். C'est l'argent d'une semaine. அப்புறம் அடுத்த நாள் Et le jour d'après ஒரு 5-6 பேர் வந்து Il y avait 5-6 personnes sont venues. அந்த நேற்று ஒருவருக்கு விற்றாயே அது போல செருப்பு இருக்கிறதா என்று கேட்க தொடங்கினார்கள். Ils ont dit la chaussure que tu as vendu à ce monsieur est-ce que tu en as d'autres? இவன் சொன்னா ஐயோ இல்ல ஒன்னு தான் செஞ்சேன் பார்த்தோம் அவர் நல்ல எங்களுக்கு வேணும். Ils ont dit non mais j'en ai fait qu'un mais ils ont dit mais on a vu on vend d'autres. இவன் சொன்னா எனக்கு தெரியாது நான் அப்படினா புதுசா இனி தான் செஞ்சு தரணும் தரணும் தான் அட்வான்ஸ் 1/2 ஷில்லிங் அட்வான்ஸ் et il a dit mais j'en ai pas je sais pas le faire il a dit mais on va te donner l'avance புதன்கிழமை mercredi ஆர்டர் எடுக்கிறார் மாப்பிள்ள il prenait la commande ஆர்டர் எடுத்து ஒரு கடதாசில அந்த கால் சைஸ் எல்லாம் வரையி il avait vendu dans un il avait dessiné sur un papier la taille des gens 5 ஜோடு ரப்பர் செருப்புகளை செய்தான் il a fabriqué 5 paires de chaussures en caoutchouc 5 shilling il a eu 5 shilling வியாழக்கிழமை இன்னும் ஆர்டர் வந்தது et jeudi il a eu d'autres commandes அந்த ஞாயிற்றுக்கிழமை அவன் ஆண்டவரிடத்திலே 90% வீதம் கொண்டு போன பொழுது எல்லா quand il a emmené 90% pour le Seigneur அந்த சபையில இருந்த எல்லாரையும் விட அதிகமான தசமபாகத்தை போட்டார் et dans cette église il a mis plus que tous les autres அதுதான் முதல் பாட்டா செருப்பு c'est ça le premier soulier chaussure bata அந்த பையனுடைய பேர் தான் பாட்டா et c'est le nom de ce garçon s'appelait bata அந்த ரப்பர் செருப்பு போட்றமே le caoutchouc vous savez and le style அன்று தொடங்கி அந்த ஸ்டைல் இன்று வரை இருக்கிறது et les claquettes qu'on porte à la maison ça de ce qui a commencé avant ça existe jusqu'à aujourd'hui 300 ஆண்டுகளாக உலகத்தில் பாட்டா பிரபலமாக இருக்கிறது depuis 300 années bata est connu sur dans le monde இப்ப இலங்கை இந்தியாவை பார்த்தால் quand on voit en Inde ou Sri Lanka வேறு நிறுவனங்கள் தயாரிக்கிற அந்த செருப்புக்கு கூட பாட்டா என்று தான் பேர் D'autres fabriquent, d'autres entreprises ils fabriquent mais ils mettent le nom Bata. இலங்கையில போனீங்கனா DSI செருப்பு போட்டுப்பாங்க. சொல்லுங்க Bata DSI Bata தாங்கன்னு கேப்பாங்க. Et certains ils disent DSI Bata au Sri Lanka. அந்த அளவு கர்த்தருக்கு 90% கொடுத்தபடியால் Parce qu'il a donné 90% pour le Seigneur. ஒரு எதிர்பார்ப்பில்லாத
ஒரு பையன் பாதை ஓரத்திலே படிப்பறிவு இல்லாமல் செருப்பு தைத்துக் கொண்டிருந்தவனை parce que ce garçon sur le trottoir qui n'avait aucune culture il avait fait cela உலகில் முதல் தர முதல் சரித்திரத்தில் முதன் முதல் சப்பாத்து தொழிற்சாலையை உண்டாக்க வைத்தார் dans l'histoire du monde c'est le premier qui a commencé une entreprise de chaussures Mr. Bata அவருக்கு இங்கிலாந்து மகாராஜா knighthood sir பட்டம் கொடுத்தார் அவர் மரிப்பதற்கு முன் sir Bata என்ற பட்டம் அவருக்கு கிடைத்தது et le monsieur Bata il a eu même vraiment il a été honoré par le roi et la reine en ayant le nom de sir பாட்டாவின் தேவன் நம்முடைய தேவன் le dieu de Bata is notre dieu William Carey என்பவர் திருமணம் செய்த ஒரு பெரிய ஒரு மனிதன் வாலிபன் William Carey était un jeune homme qui était marié பாட்டாவை போன்ற ஒரு சின்ன பையன் அல்ல c'était pas un jeune garçon comme Bata அவர் திருமணம் செய்த அவருக்கு மனைவி பிள்ளை எல்லாம் இருந்த நிலையில் il était quelqu'un de marié avec des enfants அவரும் செருப்பு தைக்கிறவராக தான் இருந்தார் et lui aussi c'était un cordonnier கிட்டத்தட்ட அதே நூற்றாண்டில் 18ஆம் நூற்றாண்டில் தான் அவரும் இருந்தார் c'est à peu près dans même siècle 18e இதே இங்கிலாந்திலே தான் même en Angleterre pareil அதே இடத்துல இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒருவருக்கு தெரியாது பாட்டாவுக்கும் வில்லியம் கேரிக்கும் சம்பந்தம் கிடையாது et Bata et William Carey ne se connaissaient pas இவர் சபைக்கு போகும் பொழுது எக்கால் வீல் அலே அலிக்லீஸ் இவர் ஒரு நாள் பிரசங்கம் கேட்டார் சுவிசேஷத்தை அறிவிப்பதை பற்றி Il a entendu une prédication à propos de l'évangélisation. அப்போதான் British East Indian Company என்ற ஒன்று தொடங்கப்பட்டது. Et là-bas, il y a British East Company, il y a une entreprise qui a été ouverte. இங்கிலாந்தியர்கள் இந்தியாவுக்கு சென்று வணிகம் செய்த காலம். C'est l'époque où il y avait le commerce entre l'Angleterre et l'Inde. இந்தியா இங்கிலாந்தின் சவுத்ஹாம்டன் துறைமுகத்திலிருந்து இந்தியாவில் இருக்கிற கல்கத்தா துறைமுகத்துக்கு கப்பல்கள் பிரயாணம் செய்கின்ற காலம். C'est l'époque où du port de Southampton jusqu'au port de Calcutta, il y avait des commerces en bateau. அப்போ ஒரு நாள் இவர் பிரசங்கம் கேட்கிறார். Et une fois il entend cette prédication Naam suvisheshathai arivikka vendum Moi je dois annoncer l'évangile Allindu kondirukkira janangalukku suvisheshathai kondu poga vendum Il faut que j'apporte l'évangile aux gens qui périssent Adhe ketta poludhu ivarku பயங்கர ஒரு ஆர்வம் வந்தது et quand il a entendu ça il avait quelque chose il avait envie de faire quelque chose அன்று தீர்மானித்தார் ce jour il a décidé என்னிடத்தில் செருப்பு தைக்க வருகிறோம் எல்லாருக்கும் நான் சுவிசேஷம் அறிவிப்பேன் il a dit maintenant tous ceux qui cousent les souliers comme moi je vais leur annoncer l'évangile அன்றிலிருந்து தன்னிடத்தில் செருப்பு தைக்க வருகிறவர்களுக்கு எல்லாமே ஒரு இயேசுவை பற்றி சொன்னார் et à tous ses clients qui venaient auprès de lui pour coudre les souliers il disait l'évangile சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் certains ont accepté சிலர் சொன்னார்கள் நீ செருப்பு தைக்கிறவன் பேசாம செருப்பை தைத்து கொடுத்து விடு வாயை மூடிக்கொண்டு என்று திட்டினார்கள் d'autres ils ont dit tu es un simple cordonnier tu fais ton boulot et tu fermes ta bouche alors il விடவே இல்லை இவர் சுவிசேஷத்தை சொல்லி 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 செருப்பு தைத்துக் கொண்டிருந்தார் mais lui il n'arrêtait pas de dire l'évangile et il faisait son métier ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரன் தன்னுடைய சப்பாத்தை தைக்க வந்து அந்த சப்பாத்தை தைக்கும் வரை நின்று கொண்டிருந்தார் un jour il y avait un grand riche qui est venu pour faire coudre son soulier அப்ப வில்லியம் கேரி சப்பாத்தை தைத்துக் கொண்டே கேட்டார் சார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் alors William Carey en cousant son soulier il disait monsieur qu'est-ce que vous faites அப்ப அவர் சொன்னார் நான் இந்தியாவிலே il a dit moi en Inde நான் ஈஸ்ட் இந்தியா British East Indian Company என்ற அந்த நிறுவனத்திலே dans cette entreprise qui s'appelle British East Company நான் ஒரு முகாமையாளராக இருக்கிறேன் je suis quelqu'un de très important நான் அதற்காக அடிக்கடி இந்தியா போய் வருவது வழக்கம் என்று Et j'ai l'habitude de souvent voyager pour aller en Inde. அப்போ இவர் கேட்டார் இந்தியா எங்கே இருக்கிறது? Alors il a demandé où se trouve l'Inde. ஓ அது 2 மாதங்கள் கப்பலிலே பிரயாணம் செய்ய வேண்டும். Il a dit il faut voyager au moins 2 mois en bateau. அப்போ இவர் அந்த இந்தியாவை பற்றி கேட்டுக்கொண்டு அங்க இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? Il a demandé mais les gens qui sont là-bas comment ils sont? அப்போ அந்த மனிதன் இந்த William Carey-க்கு என்ன சொன்னார் தெரியுமா? Et cet homme vous savez qu'est-ce qu'il a dit à William Carey? இந்தியர்களை பற்றி கேவலமாய் சொன்னார். Il a parlé d'une manière méprisante à propos des Indiens. அவர்கள் எங்களைப் போல வெள்ளை நிறத்தவர்கள் அல்ல. Ce ne sont pas des gens blancs comme nous. அவர்கள் கிட்டத்தட்ட கருப்பு மக்களைப் போல. Ils sont à peu près comme les gens noirs. அவர்கள் மேட்சட்டை கூட போட மாட்டார்கள். C'est des gens qui mettent même pas le vêtements en haut பாமரர்கள் c'est des gens très pauvres அவர்கள் ஏழைகள் c'est des pauvres நாங்கள் கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு எங்களுக்கு வேலை செய்கிற வேலைக்காரர்கள் ils mangent ce que nous on donne et ce sont des esclaves அப்படி அந்த இந்தியர்களை பற்றி அவர் துச்சமாய் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த William Carey donc William Carey qui écoutait cette manière de parler des indiens d'une manière méprisante அந்த சப்பாத்தை செய்து திருத்தி கொடுக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்டார் et quand il a fini de coudre son soulier il a posé une question சார் கோச்சிக்கிறாதீங்க monsieur excusez moi ஆனா அவங்க மனுஷங்க தானே கேட்டார் et aussi c'est des êtres humains உனக்கு திமிருடா என்று திட்டி விட்டு அவர் போய் விட்டார் il a dit mais toi t'es mépris toi t'es orgueilleux அவர் போய் கொண்டிருக்கும் பொழுது William Carey சொல்லுகிறார் et quand il était parti William Carey disait சார் monsieur உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்த இயேசு அவர்களுக்காகவும் மரித்தார் il a dit le seigneur jésus qui est mort pour vous et pour moi il est mort pour eux aussi
அவர் அந்த போனவர் கணக்கே எடுக்காம போயிட்டார். Il a pas calculé les parties. இவருடைய முகத்தில் கண்ணீர். Et dans il avait des larmes sur son visage. எனக்கு இவர்கள் யார் என்று தெரியாது இயேசுவே. Parce que Seigneur Jésus savait pas qui était lui. யாரோ பிரவுன் கலரிலே இருக்கிறார்களாம். Et il paraît qu'ils sont d'une couleur marron. ஆனால் அவர்களை பற்றி இந்த மனுஷன் இப்படி சொல்லுகிறாரே. Mais cet homme il parle ainsi d'eux. அப்போ இங்க இருந்து யார் போனாலும் அவர்களுக்கு உங்களை பற்றி சொல்ல மாட்டார்களா இருக்கும் ஆண்டவரே. Mais Seigneur s'il y a quelqu'un d'ici qui va là-bas personne va leur parler de toi Seigneur. நான் போக போகிறேன். Il a dit moi je vais y aller Seigneur. நான் இந்தியாவுக்கு போக போறேன். Moi je veux aller en Inde Seigneur. அது எங்க இருக்குறதுன்னு எனக்கு தெரியாது. Je ne sais pas où elle se trouve. நான் போக போகிறேன். Mais je vais aller dans ce pays. என்று அவர் தீர்மானித்து Il a pris cette décision. அவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் சபைக்கு போய் Et il va à l'église le dimanche. Et il dit au serviteur de Dieu நான் இந்தியாவுக்கு போக வேண்டும் Il a dit il faut que j'aille en Inde இந்தியாவுக்கு Il a dit en Inde நீயா Toi செருப்பு தைக்கிறவன் Tu es un cordonnier கப்பலுக்கு எவ்வளவு ஆகும் தெரியுமா Tu sais combien coûte le voyage en bateau அங்க போவதற்கு என்ன என்ன வேண்டும் தெரியுமா Tu sais ce qu'il faut pour aller là-bas எவ்வளவு படுத்திருக்காய் Il a dit combien tu as ஸ்கூல் போனது இல்ல Il a dit எவ்வளவு பணம் வைத்திருக்காய் Il a dit combien d'argent tu as சொத்தெல்லாம் இல்ல Il a dit pas une pièce. சும்மா இரு. Il a dit reste tranquille. இவர் விடவில்லை. இவர் விடவில்லை. Et lui il a pas laissé. இவர் போனார். Il est parti. தேடி தேடி ஒவ்வொரு இடம் போய் இந்தியா போவது எப்படி என்று கேட்டறிந்தார். Il a cherché partout en demandant à tout le monde comment aller en Inde. தன் மனைவியிடம் வந்து சொன்னார். Il est venu dire à son épouse. கடைசில கண்டுபிடித்தார் இவ்வளவு ஆகும் என்று. Et à la fin il a trouvé combien ça allait coûter ce voyage. கடைசில இந்த ஒரு வழி பிரயாண சீட்டு one way ticket Il a dit je prendre juste l'aller இவ்வளவு ஆகும் என்று தெரிந்ததுக்கு பிறகு Il a connu le prix du billet aller தன்னிடத்தில் இருந்த அந்த சப்பாத்து தைக்கும் உபகரணங்களை எல்லாம் விற்று Tout son matériel qu'il avait pour coudre les souliers il les a vendu வீட்டில் இருந்த பல உடைமைகளை எல்லாம் விற்று Il a vendu tout le matériel les biens de sa maison எப்படியோ அந்த ஒரு வழி பாதைக்கான ஒரு வழி பயண சீட்டுக்கான பணத்தை சேகரித்து Il a mis de côté tout l'argent pour le billet aller pour aller en voyage அந்த சீட்டை வாங்கி விட்டார் Il a acheté le billet மனைவியை கூட்டி கொண்டு போக பணம் இல்லை Il avait pas l'argent pour emmener sa femme கடைசிலே வந்து கப்பலிலே மனைவிக்கு முத்தம் செய்து நான் போய் வருகிறேன் அடி எங்கேயோ போகிறேன் ரெண்டு மாதம் கப்பலிலே போக வேண்டுமாம் ஆனால் எனக்காக ஜெபித்துக்கொள் நான் ஆண்டவருக்கு ஊழியத்துக்காக போகிறேன் என்று புறப்பட்டு விட்டார் Il a embrassé sa femme il est monté dans le bateau il dit je ne sais pas où je vais mais prie pour moi il est parti சபைக்கு போய் சொன்னார் ஊழியரிடத்தில் என்னை ஜெபித்து அனுப்புங்கள் Et à l'église il a dit priez pour moi அவர்கள் சொன்னார்கள் இது பைத்தியக்காரத்தனம் Mais ils ont dit toi tu es insensé நீ தற்கொலை செய்வதற்கு சமானம் Il a dit c'est comparable à ce que tu te suicides செலவுக்கு பணம் வேண்டும் Mais il faut de l'argent pour les dépenses கப்பலிலே நீ பணம் கொடுத்து உணவு வாங்கி சாப்பிட வேண்டும் Mais même dans le bateau il faut que tu achètes tu aies de l'argent சுருக்கமாக சொல்லுகிறேன் Je vous dis rapidement ஏதோ இவர் புறப்பட்டு பிரயாணமாய் போய் விட்டார் Donc il est parti இவர் பல எதிர்பார்ப்புகளோடு போகிறார் Il est parti avec une attente இந்தியா எப்படி இருக்கும் Comment est l'Inde Brown colorல எல்லாம் ஆட்கள் இருக்காங்களாமே Mais il a dit il y a même des gens partout Oh எப்படி இருப்பாங்களோ Comment ils doivent être இந்த கற்பனையோடு கல்கத்தாவிலே போய் இறங்கினார் Et avec ses imaginations il est parti à Calcutta அந்த கப்பலினுடைய பிரயாணம் எப்படி Comment était le voyage dans le bateau Southampton இங்கிலாந்தின் Southamptonல புறப்பட்ட கப்பல் கல்கத்தாவிலே நிற்கும் Le bateau qui a démarré au port de Southampton est arrivé à Calcutta திரும்ப புறப்படுவதற்கு முன் செரம்பூர் போய் அந்த துறைமுகத்திலிருந்தும் சிலரை ஏற்றிக்கொண்டு தான் மறுபடி இங்கிலாந்து திரும்பும் Et après elle fait un tour dans un autre port pour repartir இவர் கல்கத்தாவிலே போய் இறங்கினார் Et il est arrivé au port de Calcutta British East Indian Company இவரிடத்தில் கேட்கிறார்கள் அவருடைய பெயர் என்ன William Carey Les gens de British East Company ils demandent comment tu t'appelles il dit William Carey என்னத்துக்காக வருகிறாய் Dit pourquoi tu viens நான் சுவிசேஷம் அறிவிக்க வருகிறேன் Il dit je viens annoncer l'évangile எது Il dit quoi சுவிசேஷம் அறிவிக்க Je viens annoncer l'évangile இதுக்கெல்லாம் யாரும் போறது இல்லையே இப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே நமக்கு Mais il y a rien comme ça ici எவ்வளவு பணம் கொண்டு வருகிறாய் Combien d'argent tu amènes பணம் இல்ல Il a dit j'ai pas d'argent நீ ஏதாவது வியாபாரியா அல்லவா வர வேண்டும் Mais tu dois venir en tant que commerçant இல்லங்க நான் சுவிசேஷம் அறிவிக்க வந்தேன் Il a dit je viens juste annoncer l'évangile Sorry Il a dit désolé நான் உள்ளே எடுக்க முடியாது On ne peut pas te prendre கல்கத்தாவிலே William Carey உள்ளே வர அனுமதி தடை செய்யப்பட்டது Il a été vraiment empêché de rentrer dans le pays juste à Calcutta ஐயோ நான் என்ன செய்யறது Mais que faire
எங்களுக்கு தெரியாது. Nous on sait pas. உள்ள வர முடியாது. Tu ne peux pas rentrer. இவர் போய் கப்பல் மாலுமின் இடத்துல கெஞ்சினார். Il a demandé été demandé au commandant de bateau. இன்னொரு இடத்துல கப்பல் நிக்குமாமே. Il paraît que le bateau se tient aussi dans un autre port. அதல என்னைய போட்டுட்டு போங்களே. Il a dit mais laissez-moi au moins là-bas. அந்த கப்பல் கேப்டன் என்ன தெரியுமா சொன்னார்? Savez le commandant du bateau qu'est-ce qu'il a dit? அது செரம்பூர். Ça c'est Serambu. பக்கத்துல தான் இருக்கு. Il a dit c'est là-bas quelque part. அது பிரிட்டானியர்கள் வசம் இருக்கின்ற ஒரு பிரதேசம் அல்ல. Mais c'est pas un endroit où les britanniques peuvent vivre. யாருக்கு தெரியும் யார் கையில இருந்து? Qui connaît? ஹ? இந்த பக்கம் இருந்து யாராவது? ஹ? French. C'est ça appartient aux français. French காரர்களுடைய ஒரு காலனி. C'était une colonie française. French காரங்க இருக்கிற இடத்துக்கு நீ போய் என்ன பண்ண போற? Il a dit mais toi qu'est-ce que tu vas faire? எங்க போவே? என்ன இங்க எடுக்க மாட்டேங்கறாங்க. Mais j'ai dit mais ils prendront pas moi. திரும்பி போகவும் பணம் இல்லை. போக மாட்டேன். பணம் இருந்தாலும் போக மாட்டேன். Et pour retourner, il avait pas l'argent, il ira pas s'il a l'argent aussi. செரம்பூர்லே இவரை இறக்கி விட்டார்கள். Et là-bas ils l'ont fait descendre. அங்க French காரனுக்கு புரிய மொழி புரியாதனால எங்க சரி உள்ள போய் தொலைடா ராசா. Et comme les Français ne comprenaient pas l'anglais, ils ont dit bon bah vas-y rentre. அங்கே போனவர் இல் ஆரிவே லபா அங்கே உள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கஷ்டப்பட்டார். இல் ஆ யூ டு மால் அனௌன்ஸ் லெவாஞ்சில் லபா என்றால் இவருக்கு தெரிந்தது ஆங்கிலம் மட்டும் தான். இவர் படித்தவரும் அல்ல. பஸ் கீ கோனே கோ லாங்லே இல் நே பா எட்யூடியே. இவர் அவர்களுடைய மொழியை படித்தார். இல் வி இல் ஆ எட்யூடியே லோர் லாங். மொழியை படித்தவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். யூன் ஃபா கீ லா அப்ரி லா லாங் இல் இஸ் அனௌன்ஸ் லெவாஞ்சில். இவருக்கு தெரிந்த ஆங்கிலத்தை அவர்களுக்கு கற்று கொடுத்தார். இல் ஆ அப்ரி லோர் லாங் லாங்லே கீ கோனே. இவர் சுவிசேஷத்தை அறிவிக்க அறிவிக்க ஜனங்கள் ரட்சிக்கப்பட தொடங்கினார்கள். Et plus il annonçait l'évangile, les gens commençaient à être sauvés. அவருடைய ஊழியம் வளர்ந்து 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 அவர் சின்னதாய் ஆரம்பித்த அந்த 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 பாடம் நடத்துவது ஒரு பள்ளிக்கூடமாய் பரிணமித்தது. Le petit cours qu'il avait commencé est devenu une grande école maintenant. அதுதான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற செரம்பூர் யுனிவர்சிட்டி. C'est là l'université de Serampur qui existe en Inde. William Carey தொடங்கி வைத்தது. C'est William Carey qui l'a commencé. Carey colleges என்று பல இடங்களில் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. Il y a beaucoup d'universités qui ont commencé au nom de du nom de Carey. இலங்கையிலே கூட கொழும்பிலே Carey college எத்தனை பேருக்கு தெரியும்? À Colombo aussi. Hospital பக்கத்துல இருக்குது. À Colombo aussi il y a. அது Sir William Carey college. C'est l'université du Sir William Carey. அவர் ஹிந்தி மொழியிலும் en hindi இன்னும் பல மொழிகளிலும் பாண்டித்துவம் பெற்றார். Et d'autres langues il a reçu des diplômes. ஒரு பெரிய ஒரு கல்விமானாய் மாறினார். Il est devenu quelqu'un de très cultivé. மறுபடியும் இங்கிலாந்து போனார். Et il est retourné en Angleterre. இங்கிலாந்து அரசர் இவரை அழைத்து இவருக்கு நைட்ஹூட் அதாவது சர் பட்டம் கொடுத்தார். Et il leur a donné vraiment l'honneur de sir. இவரை ஊக்குவிக்காத இவருடைய சபை புகழ் பெற்றது. Et son église qui l'a pas encouragé a été reconnue. 1791 ஆம் ஆண்டு. En 1791. The World Missionary Movement என்ற ஒரு ஒரு நிறுவனமே ஒரு ஸ்தாபனமே தொடங்கப்பட்டது. Un grand mouvement, une fondation qui s'appelle le mouvement missionnaire a commencé. Sir William Carey என்கிறவர் celui qui s'appelait Sir William Carey missionaryகளின் தந்தை என்ற பெயர் பெற்றார். Il a eu le nom de père des missionnaires. Alléluia சொல்லுங்க. Dites alléluia. முதல்ல பாட்டாவை பத்தி சொன்னேன். D'abord j'ai parlé de Bata. காணிக்கை எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. Vous avez préparé vos offrandes. William Carey பத்தி சொன்னேன்னா எல்லாத்தையும் திருப்பி உள்ளுக்கு போட்றாதீங்க. Quand j'ai parlé de William Carey, ne ramenez pas vos offrandes dans votre poche. ஹ? கர்த்தருக்கு கொடுக்கும்போது Quand vous donnez au Seigneur, கர்த்தர் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார். Le Seigneur va vous bénir encore plus. Sir William Carey என்பவர் நவீன மிஷனரிகளின் தந்தை. Sir William Carey c'est quelqu'un qui a commencé vraiment l'évangélisation le père. அதாவது 16ஆம் நூற்றாண்டில் 1523 ஆம் ஆண்டு. En 1523 c'est-à-dire au 16e siècle. Martin Luther மூலமாக à travers Martin Luther கிறிஸ்தவம் மறுமலர்ச்சி பெற்று கத்தோலிக்கத்தை விட்டு வெளியே வந்ததல்லவா? Quand le christianisme est sorti du catholicisme அதற்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட இந்த கிறிஸ்தவர்களின் மிஷனரிகளின் தந்தைதான் William Carey. Et c'est eux qui sont sortis du père du christianisme c'est William Carey. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு பிறகு மே அப்ரே லோ நூவோ டெஸ்டமென்ட் அல்லது அந்த காலத்தின் கடைசி பகுதியில் உதால டெர்னியர் பார்ட்டி டு செட் எபோ இந்த ஃபிலடெல்பியா என்ற அந்த இடத்திலே தான் மிஷனரிகளை போல சபை செயல்பட ஆரம்பித்தது. மே சே அ பார்ட்டிர் டு லா வில் டு ஃபிலடெல்பி கே லே மிஷனர் சோ பார்ட்டி இஸ் ஓ கமென்சி அ அஜிர். எருசலேமில் இருந்து ஜனங்கள் சுவிசேஷத்தை கொண்டு எல்லா இடமும் போனார்கள் தான். சே வரே கே லே எவாஞ்சலிஸ்ட் சோ பார்ட்டி டையர் ஆசி புரஜாதிகள் மத்தியில் நடக்கின்ற ஊழியங்களுக்கு தலை நகரமாக அந்தியோகியா விளங்கியது தான். யாவே ஆசி லா வில் டான்டியோஷ் கே டே கோனு பூர் அப்போர்ட்டே லெவாஞ்சில் parmi les étrangers. ஆனால் சபைகள் என்று வரும்போது Mais quand on parle des églises சபைகளாக மிஷனரிகளாக கலாச்சாரத்தை தாண்டி வேறு பட்டணங்களுக்கு வேறு கிராமங்களுக்கு வேறு தேசங்களுக்கு
சுவிசேஷத்தை கொண்டு செல்ல தொடங்கினவர்கள் பிலடெல்பியா சபையினர். Mais seulement les gens de l'église de Philadelphie qui ont été dans des villes, dans des pays, qui ont dépassé les cultures pour apporter l'évangile. இவர்களுக்கும் சர் வில்லியம் கேரிக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை. Il y a un seul quelque chose en commun entre lui et William Carey. ரெண்டு தரத்தாருக்குமே வசதி வாய்ப்பு இருக்கவில்லை. Les deux n'avaient pas les moyens. அதனால் தான் இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். C'est pour ça le Seigneur dit. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். Je connais tes œuvres. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். Même si tu as peu de puissance. நீ என் நாமத்தை மறுதலியாமல். Parce que tu as pas renié mon nom. என் வசனத்தை கைக்கொண்டபடியினால். Parce que tu as gardé ma parole. உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். Devant toi j'ai mis une porte ouverte. விளங்குதா இந்த திறந்த வாசல் என்றால் என்ன என்று? Vous comprenez qu'est-ce que ça veut dire une திறந்த வாசல் என்ற ஆண்டவர் இந்த இடத்துல எதை குறிக்கிறார்? De quoi parle-t-il quand il dit porte ouverte? சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது. C'est-à-dire quand on porte l'évangile. திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறதாக சொல்லுகிறார். Dieu dit moi j'ai mis une porte ouverte. இது வேறு காரியங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு பொருத்தனை அல்ல. Ce n'est pas une chose qui a été dit pour autre chose. ஆனால் நான் நேற்றும் இன்று காலையும் சொன்னது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். Mais comme je vous ai dit hier et ce matin. இந்த வார்த்தையை நமது இதர தேவைகளுக்காக பயன்படுத்த முடியும். Nous on peut utiliser cette même verset pour autre chose. அதை கேள்விப்படாதவர்களுக்கு நான் சுருக்கமாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். Et moi je vais juste vous faire un petit rappel. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்பது. Le fait qu'il dise ce n'est pas par la force ni par la puissance mais par mon esprit. தேவாலயத்தை கட்டுவது சம்பந்தமாக செருபாபேலுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. Ça c'est le message qu'il a été donné à Zorobabel pour construire le temple de Dieu. அதை கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Mais ça les chrétiens doivent le connaître. அதுதான் உண்மையாக கொடுக்கப்பட்ட காரணம். La première raison, la première signification c'est pour ça. அதை தெரிந்து கொண்டு. Une fois que vous le savez. நம்முடைய இதர காரியங்களுக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும். On peut utiliser ce même verset pour nos besoins à nous. சிமர்னா சபையை பார்த்து உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னால். Et pour l'église de Smyrne il a dit je connais tes œuvres. அது Philadelphia சபைக்கு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வது போன்றது அல்ல. C'est pas la même chose quand il dit à l'église de Philadelphie je connais tes œuvres. அங்க அவர்களுடைய நிலைமை வேறு. Parce que leur situation leur état était différente. வியாபாரம் இல்லாமல் போய் parce qu'il n'avait plus de commerce. கர்த்தருக்காக இந்த துன்பத்தை தாங்குவோம் என்று சொன்ன அந்த கிரியைகள் அங்கே. Là-bas il y avait les œuvres en disant je supporterai tout pour le Seigneur. ஆனால் இங்கே mais ici கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாங்கள் மட்டும் பெற்றுக்கொண்டு திருப்தி அடைய கூடாது. Ici this nous allons pas juste prendre les bénédictions de Dieu et se satisfaire seulement. அதை மற்றவர்கள் கொண்டு போக வேண்டும். Il faut nous apportions l'évangile pour les autres aussi. கொண்டு போகின்ற அந்த வசதியோ வாய்ப்போ எங்களிடத்தில் இல்லை. Nous n'avons ni les moyens ni l'occasion d'apporter cet évangile. இருந்தாலும் இந்த கொஞ்ச பலனை வைத்து கொண்டு செய்வோம் என்று செய்தார்களே. Mais ils ont dit avec le peu de moyens qu'on a on va le faire. அந்த கிரியைகளை பற்றி இங்கே பேசுகிறார். Et c'est de ces œuvres là qu'il est en train de parler. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைக்க வேண்டுமானால் là si vous voulez que le Seigneur il vous mette une porte ouverte. சுவிசேஷ சுமந்து கொண்டு போகின்ற மிஷனரிகளாக நீங்கள் மாற வேண்டும். Pour cela il faut que vous portiez l'évangile sur vous et que vous deveniez des missionnaires. சுவிசேஷம் என்பது உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்குமோ மட்டுமல்ல. L'évangile c'est pas pour vous et pour les gens de votre maison. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். Moi et ma maison nous servirons l'Éternel. ரொம்ப நல்லது. C'est une bonne chose. யோசுவா சொன்னது 24 அதிகாரத்தில். Josué il a dit dans chapitre 24. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் அதை சொல்ல வேண்டும். Et nous aussi nous devons le dire. ஆனால் போதாது. Mais ça suffit pas. நானும் என் வீட்டாருமோ மட்டுமல்ல. Pas seulement moi et ma maison. மற்றவர்களும் கர்த்தரை சேவிப்பதற்கு உள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். Les autres aussi pour qu'ils servent le Seigneur ils doivent être amenés à l'intérieur. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். Ils doivent annoncer l'évangile. உண்மையாக இந்த நாட்களிலே சில நேரம் நீங்கள் யோசிக்கலாம். Quelque fois on peut réfléchir. ஆண்டு விழாவுக்காக இவ்வளவு செலவழிக்க வேண்டுமா? Mais pour l'évangile est-ce qu'on a pour l'anniversaire est-ce qu'on a besoin d'autant dépenser? துண்டு பிரதிகளுக்காகவும் விளம்பரங்களுக்காகவும் இவ்வளவு செலவழிக்க வேண்டுமா? Pour les tracts pour les publicités est-ce qu'on a besoin de dépenser autant? நான் அடிக்கடி கடந்த ஆண்டு விழாக்களின் போது நான் அவ்வப்போது கேட்ட சில விஷயங்களை சொல்லுகிறேன். Moi je dis ce que j'ai entendu dans les précédents anniversaires de l'église. அவ்வளவு செலவழித்து நோட்டீஸ் அடித்து Oui, on a fait des publicités, des tracts, autant de dépenses. Ils ont ramené des grands serviteurs de Dieu de dépenses. Mais de l'Inde, quand des grands serviteurs, combien il faut dépenser? Mais en faisant autant, il n'y a que deux nouvelles personnes qui sont venues. Mais c'est les mêmes qui sont venus, qui ont pris les bénédictions, ils sont partis. Et ces deux âmes sont sauvées.
குறித்து பரலோகத்திலே பெரிய சந்தோஷம் உண்டாகினது தெரியுமா? Mais pour ces deux âmes qui ont été sauvées, le ciel était dans la joie. ஒரு சமாரிய ஸ்திரீக்காக ஆண்டவராகிய இயேசு எத்தனை வேலைகள் செய்தார் தெரியுமா? Pour une seule femme samaritaine, le Seigneur Jésus, combien de travail il a fait? எருசலேமிலிருந்து கலிலேயாவுக்கு போகிறவர்கள் ஒன்று சுற்றி அந்த செசரியா பக்கமாய் போவார்கள் அல்லது யோர்தான் நதி ஓரமாக அப்படி போவார்கள், நேரே போக மாட்டார்கள். Pour aller en Samarie, soit on part par la Césarée, pas par un autre chemin, mais on va pas tout droit. இடையிலே சமாரியா இருக்கிறது. Au milieu, il y a la Samarie. கிறிஸ்துவுக்கு முன் 722 ஆம் ஆண்டு நொறுக்கப்பட்டு அழிக்கப்பட்ட சமாரியா. La Samarie qui a été vraiment brisée avant Christ. கொஞ்சம் யூதர்கள் மாத்திரம் அசீரியர்களால் அங்கே விடப்பட்டார்கள். Il y avait que peu de juifs et les assyriens qui vivaient là-bas. ஆனால் அசீரியர்கள் கொண்டு வந்த போட்ட அன்னியர்களோடு இவர்கள் கலந்து Mais eux ils se sont mélangés avec les étrangers et les assyriens. தங்களுடைய யூத தன்மையை இழந்திருந்தபடியால் Parce qu'ils ont perdu de tout ce qui était de leur capacité de leur juif. இஸ்ரவேலின் இதர பகுதிகளில் வாழ்ந்து வந்த யூதர்கள் சமாரியா யூதர்களை கணக்கெடுக்கவில்லை. Donc les juifs de tous les autres parties d'Israël ne calculaient pas les gens de Samarie. எந்த அளவுக்கு என்றால் சமாரியா வழியாக பிரயாணம் கூட போக மாட்டார்கள். À tel point qu'ils ne voyageaient qu'ils ne passaient même pas par la Samarie. ஆனால் அங்கே ஒரு பெண் Mais là-bas il y avait une femme. நல்லவள் கூட அல்ல. Elle était même pas une très bonne femme. ஏழு ஆண்களோடு வாழ்ந்திருக்கிறாள். Elle vivait avec 7 hommes. கிட்டத்தட்ட ஒரு விபச்சாரியை போல. À peu près c'est comme une femme adultère. அவளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர pour elle pour l'emmener dans le salut ஆண்டவர் சீஷர்களோடு யூதர்கள் போகாத அந்த வழியிலே போக வைத்து le seigneur il a pris ses disciples il a pris le chemin que les juifs ne prennent pas அந்த யாக்கோபின் கிணறண்டை வந்தவுடன் et il s'est assis à l'appui de Jacob இயேசுவுக்கு தெரியும் இப்போ இனி அந்த பெண் வருவாள் அவளோடு பேச வேண்டும் et Jésus savait cette femme allait passer par là il faut pas parler avec elle சீஷர்கள் இருந்தால் பிரச்சனை il a dit si les disciples étaient avec lui il y a un problème சாப்பாடு வாங்கி கொண்டு வாங்கோடா என்று அவர்களை நைசாக அனுப்பி விட்டார் il a dit aux disciples allez chercher à manger et il les a fait partir விஷயம் தெரியாம அவங்களும் சாப்பாடு தேட போயிட்டாங்க et eux aussi sans savoir l'histoire ils sont partis chercher à manger அப்புறம் தான் அக்கா வருது et après ils venaient வந்தபோது என்ன செட்டப் பண்ணார் தெரியுமா? Vous savez comment il a tout planifié? பாத்துட்டே இருந்து தண்ணி ஆளறத பாத்துட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி தெரியாமா? Elle venait puiser de l'eau, il a demandé est-ce que tu peux me donner de l'eau? Non, செட்டப் பாருங்க. Regardez tout ce qu'il a programmé le Seigneur. நடிப்பு. Quelle comédie aussi. அதுக்கு நீங்க யூதரா இருக்கீங்க, நாங்க சமாரியர்கள், நீங்க தண்ணி கேட்கலாமா? Elle a dit mais vous êtes juif, est-ce que moi je suis samaritaine, vous demandez de l'eau? அப்போ ஒரு நடிப்பு போட்டார் பாருங்க. Et là aussi il a fait une petite comédie le Seigneur. உனக்கிட்ட தண்ணி கேட்டது யாருன்னு உனக்கு தெரியாது இல்ல. Toi tu ne sais pas qui te demande de l'eau? தெரிஞ்சிருந்தா? Mais si tu le sais? மவளே நீ ஏங்கிட்ட கேட்டிருப்ப. இப்படி இல்ல. சில நேரம் நாங்க சொல்லுவோம் தெரியுமா? Il dit ma fille c'est toi qui me le demandera. அந்த ஹை ஃபை டாக் போடுவோம் தெரியுமா? Montrer qu'on est très au-dessus. Être crâneur, que genre crâneur. யாருன்னு தெரிஞ்சா இப்படி பேச மாட்டீங்க. Et je toi si tu sais qui je suis, tu parlerais pas comme ça. அந்த மாதிரி. Comme ça. அப்ப அது பாத்துது. Et puis elle disait பாத்திரமே இல்ல. Mais dit tu as même pas un vase pour puiser? Non non non. Il a dit non. ஜீவத் தண்ணீரெல்லாம் பெரிய பெரிய கதையெல்லாம். Il a commencé à sortir des grandes histoires. கடைசில என்ன பண்ண வச்சார் தெரியுமா இயேசு? Que Jésus qu'est-ce qu'il a fait faire à cette femme? அவ கொடத்தை வச்சிட்டு நாட்டுக்குள்ள ஓடுறா. Elle a posé sa cruche et elle est partie courir dans son village. பின்னங்கால் பிடரியில் பட ஓடினவள் மேசியா போல தெரிகிறது ஒருவர் வந்திருக்கார் வாங்கடி வாங்கடின்னு கூட்டி கொண்டு வந்து சமாரியாவுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். பாருங்க நம்முடைய இயேசு இந்த ஒரு ஆத்மாவுக்காக எவ்வளவு சிரமப்படுகிறார் பிரயாசப்படுகிறார். Regardez elle a été dans le village elle a été chercher tout le monde. Regardez comment Jésus il s'est donné autant de mal pour une seule âme. ஆனால் அநேகருக்கு Mais beaucoup de personnes ஒரு ஆள் தானே ரெண்டு பேர் தான் seule personne மூணு பேருக்கு தான் சுகம் ஆயிச்சு. அவ்வளவு பெரிய சுகம் அளிக்கும் ஆராதனை. Il y a un grand festival de miracles mais 3 personnes ont été guéries. 500 notices. Il y a eu 500 tracts. எவ்வளவு காசு. Autant d'argent. De la chapelle போய் எவ்வளவு நின்று நின்று கொடுத்தோம். À port de la chapelle combien on en a donné? எத்தனை பேர் வாங்கி எங்க கண்ணு முன்னாலேயே வீசிட்டு போறாங்க. Combien de personnes devant nous ils ont froissé le tract. Le pasteur ne puri மாட்டேங்குது. Et ce pasteur comprend toujours pas. தேவையா? Est-ce qu'on a besoin? ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா Suffit qu'une âme soit sauvée. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். C'est une grande bénédiction. உங்களுக்கு கை தட்டுங்க ஆண்டவருக்கு. இன்னொரு சின்ன கதை நான் சொல்லி இருக்கறேன் இங்க முந்தி. J'ai déjà raconté cette histoire. உங்களுக்கு என்னன்னு தெரியல கதை கதையா சொல்றேன். மூணாவது கதை இன்னைக்கு. C'est la troisième histoire aujourd'hui. பாட்டா கதை. பாட்டா. அமெரிக்காவிலே Massachusetts, Springfield, Massachusetts, என்ற மாநிலத்திலே. Aux États-Unis, dans l'état de Massachusetts. ஒரு ஓய்வு நாள் பாடசாலை ஆசிரியர்.
un moniteur d'école de dimanche. அப்ப அவர் அந்த 11 வயது மாணவர்களுக்கு தான் படித்து கொடுப்பார். Il enseignait aux enfants de 11 ans. அந்த வருஷம் அவருக்கு கிடைத்த மாணவர்களில் ஒரு பையன் இருந்தான் பயங்கர குளப்படி. Et dans cette année-là, dans ce groupe, il avait un garçon qui faisait beaucoup de bêtises. அவன் சபைக்கு வருவதே அவனுடைய அம்மாவினுடைய வற்புறுத்தலால். Et pourquoi il venait à l'église? Parce que sa mère elle le forçait à venir. நிறைய சகோதர சகோதரிகள் வேறு. Il y avait beaucoup de frères et sœurs. அப்ப இவன் எரிச்சலாய் தான் அங்க இருப்பான். Et lui, il était vraiment énervé. இந்த ஆசிரியர் இந்த மாணவனை குறித்து ரொம்ப கவலைப்பட்டார். Ce moniteur, il était vraiment triste à propos de ce garçon. கடைசிலே இவர் பார்த்தார், நீ என்னடா செய்கிறாய்? பாடசாலைக்கு போய் வருகிறாய், நல்ல பாடசாலைக்கு போகிறாயா? Et il a demandé, mais qu'est-ce que tu fais? Est-ce que tu vas dans une bonne école? இவன் சொன்ன, பாடசாலைக்கு முடித்து நான் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் நேரடியாக ஒரு கடைக்கு போய் வேலை செய்கிறேன். Il a dit, moi après l'école, je rentre pas à la maison, je vais travailler dans une boutique. இன்றைய பிரசங்கத்துக்கும் சப்பாத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. Mais ça colle bien avec l'histoire du message d'aujourd'hui. இந்த பையன் போய் வேலை செய்யது சப்பாத்து கடையில. Et lui, il allait travailler aussi dans une cordonnerie. இது இங்கிலாந்துல இருந்து அமெரிக்கா. Ça c'est pas en Angleterre, c'est aux États-Unis. இவர் என்ன செய்வார் இந்த சண்டே ஸ்கூல் ஆசிரியர்? Le moniteur d'école de dimanche, qu'est-ce qu'il faisait? இவர் அந்த கடைக்கு போய் அங்கே இவனுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிப்பார். Il allait dans le magasin où il travaillait et il lui donnait des bons conseils. புத்தி சொல்ல அவனுக்கு எரிச்சலாய் போய் விடும். Et plus il lui donnait des conseils, il était irrité. சர்ச்சுக்கு வந்தாலும் ஐயா நீங்கள் உயிரை வாங்குகிறீர்கள். Il a dit quand je viens à l'église, il m'embête. நான் பாடசாலை போய் வந்து இந்த செருப்பு விற்கிற கடையில் வேலை செய்யும் போதாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்கள். Il a dit après l'école, je vais travailler dans cette boutique de chaussures. Il vient m'embêter aussi. ஆனால் ஒரு வருஷம் அந்த ஓய்வுநாள் பாடசாலை ஆசிரியர் பிரயாசப்பட்டு அவனை ஆண்டவருக்குள் நடத்தினார். Ce moniteur d'école de dimanche pendant une année il s'est donné du mal et il a essayé de le conduire dans le Seigneur. அந்த 11 வயது சிறுவனுக்காக அவர் பட்ட பிரயாசம் அதிகம். Le mal qu'il s'est donné pour cet enfant de 11 ans. ஆனால் அந்த சின்ன பையன் யார் தெரியுமா? Vous savez qui est ce petit garçon? Dwight L. Moody. D.L. Moody. C'est L. Moody. எத்தனை பேருக்கு D.L. Moody தெரியும்? Combien de personnes vous connaissez D.L. Moody? ஓ, D.L. Moody என்பவர் ஒரு பெரிய பிரபலமான ஊழியக்காரர். Moody c'est quelqu'un, c'est un grand prédicateur. Chicago இல்ல இன்றைக்கும் D.L. Moody Bible Institute இருக்குது, பெரிய ஒரு. Et vous savez qu'à Chicago il y a toujours son institut à son nom. ஒரு நாள் அவர் இங்கிலாந்தில் வந்து பிரசங்கம் செய்து. Un jour quand il est venu en Angleterre pour prêcher. அவருடைய ஊழியத்திலே சிலர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஓகேயா? Dans son ministère certains ont été sauvés. அப்படி ரட்சிக்கப்பட்டவர்களில் ஒருவர் ஒரு பிரசித்தமான ஊழியக்காரரானார். Et celui qui a été sauvé dans son ministère c'est quelqu'un qui est devenu très réputé. பல வருஷங்களுக்கு பிறகு அவர் அமெரிக்காவிலே போய் ஒரு crusade நடத்தினார். Et lui après quand il est retourné aux États-Unis il a fait des grandes croisades. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? Vous savez quel était le problème? அந்த crusade-க்கு யாருமே வரவில்லை. Et dans ces croisades et conférences personne n'est venu. ஒரே ஒரு வாலிபன் வந்து உட்கார்ந்திருந்தான். Il y avait qu'un seul jeune homme qui est venu s'asseoir. ஒழுங்கு செய்தவர்கள் போக அந்த Billy Graham தெரியலன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட இல்லைன்னு அர்த்தம். Si vous connaissez pas Billy Graham c'est que vous êtes pas sauvé. Billy Graham மூலமாக எத்தனை லட்சக்கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். Et regardez un tel homme a été sauvé. Billy Graham எல்லாருக்குமே தெரியும். Tout le monde connaît Billy Graham. ஆனால் அவரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்த ஊழியரை அநேகருக்கு தெரியாது. Personne ne connaît qui lui a prédit annoncé l'évangile. ஆனால் அவரை ஆண்டவருக்குள் கொண்டு வந்த D.L. Moody-யை அநேகருக்கு தெரியும். Mais moi je connais Moody qui lui il a l'emmené dans le Seigneur. அளிய வளவுக்கும் காரணமா இருந்த அந்த இவனால் பாடசாலை ஆசிரியரை யாருக்குமே தெரியாது. Mais qui connaît ce moniteur de l'école de dimanche qui s'est donné autant du mal pour ce petit garçon? அதுதான் நீங்கள். C'est ça, c'est votre place. நீங்கள் கொடுக்கின்ற துண்டு பிரதி. C'est les tracts que vous donnez. நீங்கள் கற்றுக் கொடுக்கின்ற அந்த மாணவனோ மாணவியோ. C'est vous qui êtes le moniteur et le monitrice d'école de dimanche. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற அந்த ஆத்துமா. Et c'est vous la personne pour qui vous priez. நீங்கள் கஷ்டப்பட்டு சபைக்கு கொண்டு வருகின்ற அந்த ஆத்துமா. Cette âme pour laquelle vous donnez du mal pour l'emmener dans l'église. உங்கள் ஊழியம் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கின்ற ஊழியம். C'est votre ministère c'est comme cela que le Seigneur le bénit. கொஞ்சம் பலன் இருந்து இவர்கள் செய்த ஊழியம். Avec le peu de force qu'ils ont fait ce ministère. பெரிய அளவில் பலன் தந்தது. Elle a fait de grandes choses. அதுதான் பிலடெல்பியா சபைக்கு இயேசுவானவர் சொன்னார். C'est ce que le Seigneur Jésus-Christ dit à l'église de Philadelphie. கொஞ்சம் பலன் இருந்தும். Avec peu de force. நீ என்னுடைய வார்த்தையை மறுதலியாமல். Tu n'as pas renié mon nom, ma parole.
என் வசனத்தை கைக்கொண்டபடியால் parce que tu as gardé ma parole இதோ voici அந்த தமிழ்ல இதோன்னு இந்த இடத்துல போட்டுருக்காங்க கிரீக்ல இது இது என்றால் இதோ அல்ல இது என்றால் நிச்சயமாக உறுதியாக என்ற அர்த்தம் இது en grec ça veut dire sûrement தமிழ் வேதாகமங்களிலே இதோ இதோ என்று சொல்லுவது எதுவுமே அது தமிழிலே இதோனா அந்த இந்த இது இந்த அந்த இது தானே en tamoul quand on dit ido c'est voici voilà regarde ça ஆனால் கிரேக்க மொழியிலே இது என்று சொல்லும்போது அது அதல்ல நிச்சயமாக உறுதியாக என்ற அர்த்தம் en grec ido ça veut dire sûrement certainement அப்போ நிச்சயமாக உறுதியாக திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இது voici porte ouverte devant toi இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தால் aujourd'hui si vous prenez une décision நான் சுவிசேஷம் அறிவிப்பேன் என்று en disant moi j'annoncerai l'évangile அந்த தீர்மானம் உண்மையாய் உள்ளத்திலே இருந்து எழும்புகின்ற ஒரு தீர்மானமாய் இருந்தால் c'est une vraie décision qui sort de votre cœur கர்த்தர் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைப்பார் le seigneur il mettra une porte ouverte devant vous இதுவரை உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கஷ்டமாய் இருந்தால் பரவாயில்லை jusqu'à présent si vous n'avez pas annoncé l'évangile c'est pas grave ஐயோ பாஸ்டர் நான் வேலை செய்யற இடத்துல எல்லாம் இருக்கிறவங்க முஸ்லிம்கள் même pasteur dans mon travail il y a que des musulmans ஐயோ பாஸ்டர் நான் படிக்கிற என்னுடைய பாடசாலை மாணவ மாணவிகள் எல்லாமே ஆண்டவர் இல்லை என்று சொல்கிற நாஸ்திகர்கள் mais pasteur tous ceux là où je suis à l'école c'est des laïcs என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே இதய கடினமும் கழுத்து கடினமும் ஆனவர்கள் les gens de ma famille c'est des gens au cou raide ils écoutent pas இதுவரை நானும் எவ்வளவு முயற்சிகள் செய்து பார்த்து விட்டேன் moi aussi j'ai fait toutes sortes d'efforts pour cela சுவிசேஷம் அறிவிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் seigneur pour annoncer l'évangile est quelque chose de dur இப்படி சொல்லுகிறவர்கள் ceux qui disent ainsi இந்த வார்த்தையை கேட்ட இன்று vous qui avez entendu cette parole aujourd'hui நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது quand vous allez vous consacrer au seigneur பரவாயில்லை ஆண்டவரே இன்றிலிருந்து mais seigneur à partir d'aujourd'hui நான் அந்த வில்லியம் கேரியன் கதையை கேட்டேன் j'ai écouté l'histoire de William Carey பாட்டாவின் கதையை கேட்டேன் j'ai écouté l'histoire de Bata DL Moody-யின் கதையை கேட்டேன் j'ai écouté l'histoire de DL Moody இவர்களின் தேவன் என் தேவன் leur dieu est mon dieu ஒரு படிப்பறிவில்லாத செருப்பு தைக்கிறவன் மூலம் மிஷனரி நிறுவனத்தை ஸ்தாபித்தவர் நம்முடைய ஆண்டவர் notre dieu il a commencé un grande association de missionnaires à travers de quelqu'un qui est inculte அதனால் தான் சரியான சுவிசேஷம் இந்தியர்களுக்கும் இலங்கைக்கும் வந்தது c'est pour cela que la bonne évangile est arrivée en Inde et au Sri Lanka இல்லாவிட்டால் 1505 ஆம் ஆண்டு வாஸ்கோ ட காமா கொண்டு வந்த கத்தோலிக்கத்திலே ஏன் முழுகி இருந்திருக்க வேண்டும் parce qu'ils ont peur du christianisme ஏனென்றால் கிறிஸ்தவம் வளர்கின்றது parce que le christianisme grandit கிறிஸ்தவம் உலகத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறது le chrétien il grandit அதற்கு காரணமாய் இருந்தது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் et pour cela qui était la raison c'est un simple homme சுவிசேஷ அறிவிப்பு என்ற அந்த பங்கில் ஒரு பெரிய புரட்சியையே உங்களால் உண்டாக்க முடியும் nous dans la partie de l'évangélisation de la de choses de missionnaires on peut faire de grandes choses உங்களுக்கு படிப்பறிவு இல்லை என்றால் பரவாயில்லை même si vous n'avez aucune éducation c'est pas grave பேசுகிற ஆற்றல் இல்லை என்றால் பரவாயில்லை si vous n'avez pas la capacité de parler c'est pas grave நேரம் இல்லை என்றால் பரவாயில்லை si vous n'avez pas le temps c'est pas grave உங்களுக்கு என்ன இல்லை என்றாலும் பரவாயில்லை peu importe ce que vous n'avez pas இன்றைக்கு அவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள் le seigneur si vous vous consacrez au seigneur philadelphia சபையை சேர்ந்தவர்களை போல நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே seigneur je me consacre comme les gens de l'église de philadelphie கொஞ்சம் பலன் இருக்கிறது mais pourtant ils ont des maux de la famine அந்த பலனோடு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் avec le peu de puissance அதை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் et le seigneur il dit உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் je connais tes œuvres இதற்கு முன்னே நடந்த எதையும் பற்றி இனி பேசவேண்டாம் ne parlez plus de ce qui s'est passé avant ஆண்டவரே நான் சுவிசேஷம் அறிவிக்காததற்காக என்னை மன்னியும் என்றெல்லாம் சொல்லத் தேவையில்லை இப்போ pas besoin de dire seigneur pardonne moi parce que j'ai pas annoncé l'évangile avant நான் இன்றிலிருந்து ஒரு மிஷனரியாக நான் மாறுகிறேன் ஆண்டவரே seigneur à partir d'aujourd'hui je vais devenir un missionnaire நான் என்னை சகோதர ஸ்நேகத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே seigneur moi je vais me consacrer seigneur afin d'apporter l'amour fraternel சுவிசேஷ ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே seigneur je me consacre ministère
ministère de d'évangélisation. சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நம்முடைய எங்களுடைய சபை செய்கின்ற இந்த ஒரு தீர்மானத்தை குறித்து நான் இனி குறை பேச மாட்டேன் ஆண்டவரே. Seigneur, je vais participer Seigneur à l'évangélisation que fait mon église et je vais pas critiquer. நான் இன்றைக்கு ஒரு மிஷனரியாக என்னை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Seigneur, aujourd'hui je me consacre Seigneur en tant que missionnaire. வாய்களை திறந்து வாய்களை திறந்து நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்க. வாய்களை திறங்க. திறங்க. Hallelujah. Thank you Jesus. ஆண்டவரே அந்த வில்லியம் கேரி மற்றும் டிஎல் மூடி மற்றும் இப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தினவர் இன்றைக்கு இங்கே இருந்து மூடிகள் இங்கிருந்து வில்லியம் கேரிகளை எழுப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பெரிய ஊழியர்களை சுவிசேஷகர்களை இங்கிருந்து எழுப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கின்றவர்களை எழுப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு இருக்கின்ற பலம் போதும், இந்த கொஞ்சம் பலம் போதும் ஆண்டவரே. அந்த கொஞ்சம் பலனோடு இவர்கள் ஊழியத்தை செய்வதற்கு தேவரீர் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அது உங்களுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறதப்பா. இவர்களுக்கு முன்பாக திறந்த வாசலை கர்த்தர் வைக்கிறதாக சொன்னதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த திறந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்க தேவரீர் இவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். வாய்களை திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க. கொஞ்சம் பலன் இருந்தால் தான் கர்த்தர் பெரிய பலனை ஜெபிக்கும் போது நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். Yes Lord, worship you Jesus. Hallelujah. Oh rabarashi leke teramana maradana namariyandala Philadelphia minude aavi, Philadelphia minude aavi and sahodara snehathin aavi andavare inda sabiyin mele uthapada vendum endru naan jebikire. Kodukra aavi, suvisheshathai arivikira aavi, naadu vittu naadu, kalaacharam vittu kalaacharam போய் கர்த்தரை பற்றி அறிவிக்கின்ற அந்த அந்த ஆவி, அந்த தைரியம், அந்த கிருபையை தேவர்களுக்கு ஊற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இவர்களை கொண்டு இந்த சபைகளை எண்ணிக்கையின் அடிப்படையில் தேவரீர் வளர்க்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அடுத்த ஆண்டு விழாவில் அநேக ஜனங்கள் வரட்டும், இவர்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டு வரட்டும். இந்த ஒரு வருஷத்துக்குள்ளாக நீங்கள் இவர்களுக்கு பெரிய கனியை காட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இவர்களுக்கு அந்த அர்ப்பணத்தை கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன் நாதா. ஓ தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். யதா யஷ்வா ஹமஷ்யா யதா யஷ்வா ஹமஷ்யா யதா காடோஷ் ரவா. ஹalleluya, hallelujah. Worship you Lord, worship you Father, worship you Holy Spirit. நன்றி நன்றி நன்றி. Hallelujah, thank you Jesus, thank you Lord. Glory, glory, thank you Jesus. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, பெர்சன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அதற்காய் நன்றி. Dieu nous a pas donné un esprit de timidité. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறபடி நான் நன்றி. Seigneur, je te remercie parce que tu as donné un esprit de force, d'amour et de puissance. இதோ இவர்களுக்கு முன் ஒரு திறந்த வாசலை வைத்திருப்பதற்காய் நன்றி. Seigneur, merci d'avoir mis devant eux une porte ouverte. கர்த்தாவே, இந்த சபையின் மூலமாய் நடைபெறும் மிஷனரி ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். Seigneur, je te remercie Seigneur à travers cette église le ministère d'évangélisation de missionnaires. குறிப்பாக இலங்கை இந்தியாவிலே நடைபெறுகின்ற ஊழியங்களை ஆசீர்வதிங்களப்பா. Seigneur, bénis Seigneur le ministère qu'ils font en Inde et au Sri Lanka. அதைவிட இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்த இந்த அர்ப்பணத்துக்காக நன்றி. Seigneur, merci aussi Seigneur pour la consécration qu'ils ont fait chacun d'entre eux. இன்றிலிருந்து இவர்களுக்கு கதவுகளை தேவரீர் திறந்து வைக்கிறதாக வாக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறேன். Seigneur, merci d'avoir fait cette promesse que tu fais une porte ouverte devant eux. இதுவரை திறக்கப்படாதிருந்த கதவுகள் இன்று முதல் திறக்கப்பட போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். Seigneur, merci Seigneur d'ouvrir les portes qui n'ont pas été ouvertes. சுவிசேஷம் அறிவிக்க பல காலமாக கஷ்டப்பட்டு கொண்டு வந்த சிலர் பேரை இவர்கள் இப்பொழுது அணுக கூடிய அந்த வல்லமையை தேவரீர் இவர்களுக்கு கொடுக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். Seigneur, je te prie que tu donnes la puissance Seigneur afin qu'ils puissent annoncer l'évangile. கர்த்தாவே, சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது இவர்கள் எத்தனை பேர் இவர்களுக்கு எதிராக வாதாடினார்களோ, இருதயத்தை கடினப்படுத்தினார்களோ, அந்த இடங்களிலே நீங்கள் அற்புதங்களை காண்பிக்க போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். Seigneur, quand ils annoncent l'évangile Seigneur, quand il y a des obstacles Seigneur, je te prie de faire une miracle Seigneur au milieu. அநேக ஜனங்களை இந்த சகோதர சகோதரிகள் ஆதாயப்படுத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். Seigneur, je te dis merci parce qu'ils vont gagner des frères et sœurs Seigneur. கல்லான இருதயங்கள் உடைக்கப்பட போகிறதை இவர்கள் காண போகிறபடி நான் நன்றி செலுத்துகிறேன். Merci Seigneur parce qu'ils vont enlever les obstacles qui vont venir devant eux. பாவக்கட்டுகளால் கட்டப்பட்டு
இருக்கின்ற ஜனங்களுடைய அந்த கட்டுகள் உடைபட போகிறது இவர்கள் மூலமாக ஆண்டவரே Seigneur merci parce qu'ils vont délier Seigneur les gens qui sont enchaînés அந்த சுவிசேஷம் அறிவிக்கின்றவர்களுக்கு தேவைப்படுகின்ற அந்த வல்லமை இப்பொழுது இவர்கள் மேல் தேவரே ஊற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் Seigneur je prie que tu envoies ta puissance Seigneur afin d'annoncer l'évangile அந்த வல்லமை இந்த சபையினர் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு அறிக்கை செய்கிறேன் Seigneur je prie Seigneur que tu leur donnes ce don d'évangile கைகளை உயர்த்தி கர்த்தருடைய அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் Seigneur vous pouvez lever la main Receive the power of the Holy Spirit for the gospel ministry. Receive the power of the Holy Spirit for the missionary ministry. கர்த்தருடைய அந்த வல்லமையான அந்த அபிஷேகம் சுவிசேஷம் அறிவிப்பதற்கான அந்த வல்லமையை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உயர்த்தப்பட்ட உங்கள் கரங்கள் மூலமாக அந்த பலன் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. Puissance de onction de descendre sur vous pour annoncer l'évangile. J'ôte par le nom de Jésus cet esprit de timidité. பயம் தயக்கம் ஓடிப் போகட்டும் இயேசுவின் நாமத்தில். Que la peur et la timidité soient quittées par le nom de Jésus. தைரியமும் துணிவும் அபிஷேகமும் வரட்டும் ஆண்டவரே. Seigneur que le courage et l'onction demeurent en eux. சுவிசேஷம் வல்லமை உள்ளதப்பா. Seigneur l'évangile est puissant. சுவிசேஷம் மக்களை மாற்றுகின்ற சக்தி படைத்தது. Seigneur l'évangile a la puissance de transformer les gens. சுவிசேஷம் இயேசுவின் மரணத்தை பற்றி Seigneur, l'évangile parle de la mort de Jésus. சுவிசேஷம் இயேசுவின் இரத்தம் சிந்துதலை பற்றி பேசுகிறதப்பா. L'évangile parle du sang de Jésus qui a été versé. ஆனால் அந்த சுவிசேஷம் அந்த இயேசுவின் மரணத்தின் மூலம் வருகின்ற ஜீவனை கொடுக்கிறதப்பா. Cet évangile elle donne aussi la vie qui vient à travers la mort de Jésus. இயேசுவின் இரத்தம் சிந்துதலினால் வருகின்ற அந்த பாவ மன்னிப்பையும் பரலோக நிச்சயத்தையும் கொடுக்கிறதானே. Seigneur, à travers la mort de Jésus, Seigneur, il y a aussi le pardon du péché et le paradis, Seigneur. கர்த்தாவே சுவிசேஷம் என்பது உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையாய் இருக்கிறது. Seigneur, l'évangile c'est la puissance de Christ ressuscité. நாங்கள் செத்த தெய்வத்தை ஆராதிக்கவில்லை என்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். Seigneur, nous te disons merci parce que nous adorons pas un Dieu qui est mort. எங்கள் நாதர் இயேசுவினுடைய கல்லறை இன்றைக்கு வெறுமையாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். Seigneur, nous demandons que la puissance de Jésus soit là. உயிரோடு எழுந்த இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Seigneur, je te prie de bénir par le Jésus qui est ressuscité et qui est vivant. கர்த்தாவே இன்றைக்கு இவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது Aujourd'hui Seigneur அந்த சுவிசேஷத்தின் வல்லமையோடு போகட்டும். Qu'il reparte avec la puissance de l'évangile. திறந்த வாசல் ஆண்டவரே. Les portes ouvertes Seigneur. இதுவரை மூடப்பட்டிருந்த வாசல்கள் எல்லாம் இனி திறக்க போகிறது. Seigneur les portes qui ont été fermées elles doivent être ouvertes. ஒருவனும் பூட்ட மாட்டான். Que aucun ne les ferme. ஒரு அடையானும் பூட்ட மாட்டான் ஆண்டவரே. Aucun arabe peut les fermer. ஒரு வேறு மதத்தவனும் பூட்ட மாட்டான். Aucun autre religion peut les fermer. ஒரு அரசாங்கத்தவனும் அதிகாரம் படைத்தவனும் பூட்ட மாட்டான். Aucun gouvernement ne peut le fermer. பிசாசும் பூட்ட மாட்டான். சாத்தான் ne peut pas le fermer. ஏனென்றால் இவர்களுக்கு திறந்த வாசலை திறக்கிறவர் இயேசு கிறிஸ்து. Parce que c'est Jésus qui ouvre les portes fermées. தாவீதின் திறவுகோலை உடைய இயேசு கிறிஸ்து. C'est Jésus qui a la clé de David. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. Celui qui est mort et ressuscité c'est Jésus Christ. நன்றி ஆண்டவரே நன்றி. Merci Seigneur. அந்த வல்லமையோடு இவர்கள் சென்று. Avec cette puissance இந்த அர்ப்பணிப்பின் பிரதிபலனையும் கனிகளையும் La récompense les fruits de cette consécration. அடுத்த வருஷம் ஆண்டு விழாவின் போது மகிழ்ச்சியோடு அனுபவிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். Je dis merci parce que l'année prochaine dans l'anniversaire de l'église ils vont profiter. நன்றி ஆண்டவரே. Merci Seigneur. இயேசுவின் நாமத்திலே. Au nom de Jésus. Amen.